ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பமாக கூடி தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறது ஆராதனை செய்கிறது வசனங்களை தியானிப்பது ஜெபம் பண்ணுவது இது எல்லாமே நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது அந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தோடு நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பான ஒரு ஜீவிதம் செய்யவும் விசுவாசத்தில் இன்னும் வளர்ச்சி அடையவும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நமக்கு கிருபை செய்து வருவதை தெளிவாக நான் அறிந்து கொள்ள முடிகிறது மாத்திரல்ல நீங்கள் எழுதி அனுப்புகிற உங்களுடைய கடிதங்கள் அல்லது நீங்கள் போடுகிற இந்த கமெண்ட்ஸ் போன்றவைகளில் கர்த்தர் உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே எவ்விதம் இடைப்பட்டு பேசுகிறார் நீங்கள் என்னென்னெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் கர்த்தர் எவ்விதத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருந்தார் என்பதெல்லாம் நாங்கள் அறியும்போது உண்மையிலேயே இன்னும் அதிக அதிகமாக உங்களுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் என்று எங்களுடைய ஆவியிலே உற்சாகம் பிறக்கிறது கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மை சந்தித்து வழிநடத்துகிறார் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்ம பேசுகிற கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்டு அதனுடைய பிரதிபலன்களை நம்ம பார்க்க நமக்கு அனுகிரகம் தருகிறார் சரி வாங்க இந்த நாளிலும் நம்ம பிரசங்க பீடம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போக போகிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நிகழ்ச்சியை துவக்கும்போதே கர்த்தரை துதித்து ஆராதித்து நம்ம நிகழ்ச்சியை துவக்குவோம் ஆராதனையை துவக்குறதுக்கு முன்னால சங்கீத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து ஒரு சின்ன தியானம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கர்த்தரை ஆராதனை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் பொதுவாகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலெல்லாம் துவக்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னால் அல்லது தேவனை ஆராதிக்க போகிறதுக்கு முன்னால் சங்கீதத்தில் சில வசனங்கள் அல்லது சில அதிகாரங்களை படிப்பது நம்ம தொடர்ச்சியாக கர்த்துடைய பாதத்தில் ஜிபிப்பதற்கு நம்மை ஊக்கப்படுத்துவதை தெளிவாக நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தரிடத்தில் நம்ம பேசும்போதும் கர்த்தரை ஆராதனை செய்யும் போதும் ஒரு ஃப்ளூயன்ஸின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு சரளமாக ஆவியிலே எந்த தடையும் இல்லாமல் சரளமாக தேவனை துதிக்கவும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணவும் இந்த சங்கீதங்கள் வழிநடத்துகிறதை நான் பார்த்துருக்கிறேன் இது என்னுடைய அனுபவம் மாத்திரமல்ல என்னை நடத்தினவர்கள் என்னோடு கூட இருக்கிற சக ஊழியர்கள் எல்லாருடைய பெர்சனல் அனுபவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா சங்கீத புஸ்தகத்தை முதல்ல கொஞ்சம் வாசிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம துதிப்பது ஆராதிப்பது ஜெபிப்பது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது போன்றவைகள் நமக்கு ரொம்ப சுலபமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து விட்டு தேவனை மனதார நம்ம துதிக்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்துல ஒரு பகுதி எண்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எண்பதாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து கர்த்தர் அதன் மூலம் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு கர்த்தரை நம்ம ஆராதிக்கப் போகிறோம் சங்கீதம் எண்பது அதில் முதலிருந்தே நான் சில வசனங்களை வாசித்து விடுகிறேன் இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசிப்பின் ஆட்டு போல நடத்துகிறவரே செவிகொடும் கேரூபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் இப்ராஹிம் பெனியமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சித்து காத்தரலும் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை ஒரு வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பாதையிலிருந்து நெறி பிறழும் போது அல்லது வழி விலகும்போது கர்த்தரோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்து விடுகிறார்கள் அது மாத்திரல்ல கர்த்தருடைய கோபத்திற்கும் ஆளாக நேர்ந்து விடுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி தேவனிடத்திலிருந்து தொடர்ச்சியாக சில தீமைகளை அவர்கள் பெறுவதை இந்த இடம் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது நீர் எங்களை ஒரு ஆட்டு மந்தே போல மேய்க்கிறீர் ஆனால் நாங்கள் வழி மாறி இருக்கிறோம் கண்ணீரை எங்களுக்கு அப்பமாகவும் பானமாகவும் கொடுத்தீர் என்று ஆண்டோர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது கர்த்தர் நம்மிடத்தில் அன்புள்ளவர் ஒரு தயாள குணமுள்ள ஒரு மேய்ப்பனை போல நம்மை மேய்த்து வழி நடத்துகிறவர் எல்லாம் நல்லது தான் ஆனால் நம்ம கர்த்தரை விட்டு வழி மாறும் கர்த்தருக்கு விரோதமான கிரிகளுக்குள்ளே நம்ம ஈடுபடுத்தப்படும் போதோ கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகி விடுகிறோம் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான எதிர்பாராத ஆபத்துகளை இழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை கூட அவர்கள் இழந்து போய்விடுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்கள் எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும் என்ற காரியத்தை குறித்து தான் சங்கீத புஸ்தகத்தில் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா நாலாவது வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரை கோபம் கொள்ளுவீர் பாருங்க ஒரு ஜெபம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்றுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு ஜெபம் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது ஒரு ஜெபம் நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கறது ஜபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமானது ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஜபத்தை சொல்கிறாரு அந்த ஜபம் தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடியது கர்த்தருக்கு நம்ம ஜபம் பண்ணாலே கர்த்தருக்கு கோபம் வருமா அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எங்கள் விண்ணப்பத்தை நிமித்தம் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர் என்று அவர் சொல்லுகிறார் சரியாக நம்ம சொல்லணும்னா பாருங்க உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கர்த்தரை கோபப்படுத்தும் விண்ணப்பங்கள் அல்லது கர்த்தரை எரிச்சல் ஊட்டும் கோபப்படுத்தும் ஜபங்கள் இதை குறித்து நீங்கள் என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம நினைக்கிறோம் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜபித்தாலும் கர்த்தர் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவர் இதுதான் பொதுவாக ஜபத்தை குறித்து நம்ம வைத்திருக்கிற அபிப்பிராயம் ஆனால் யார் சொன்னது எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் அயலானுக்கு இறங்காதவன் அல்லது நன்மை செய்யாதவனுடைய ஜபமும் கர்த்தருடைய பார்வையிலே அருவறுப்பானது இந்த இடத்துல பாருங்க சிலருடைய ஜபம் அவங்க ஜபம் பண்ணாலே அந்த ஜபத்தினால் கர்த்தருக்கு கோபம் உண்டாகிறது அது எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா சில ஜபங்கள் நம்முடைய கண்ணுக்கு பளிச்சுன்னு தட்டுப்படு ஒருவன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அதே பாவத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு பரிந்து பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விபச்சார பாவம் இருக்கும் ஒரு வேசித்தனம் இருக்கும் அல்லது ஒரு குடி வெறி பண ஆசை திருட்டு ஏதோ ஒன்று இருக்கும் இவர் உட்காந்து திருடர்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார் இவர் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்வார் அந்த பாவிகளுக்காக திறப்பிலை நின்று கதறிக்கிட்டு இருப்பார் அப்படி செய்யும்போது அந்த ஜபம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும் ஏன்னா இவன் தன்னுடைய ஜபத்தை மனிதர் காண வேண்டும் என்று செய்கிறான் பாருங்க ஏசுநாதர் ஜெபிக்க வந்த ஒருவனிடத்துல அவனுடைய ஜபத்தை பார்த்து அவர் சொல்றாரு மனுஷர் காண வேண்டும் என்று அவன் ஜபம் பண்ணுகிறான் அப்படின்னு அப்ப இவனுடைய பார்வை என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யலாம் எல்லா அக்கிரமும் செய்யலாம் ஆனால் வெளியே வரும்போது ஜனங்கள் முன்னால் தன்னை நீதிமானாக காட்டுறதற்கும் அந்த ஜனங்களை குறித்து பரிதாபப்படுற மாதிரி காட்டுறதற்கும் கத்துறது கதறது அழுகிறது இப்படிப்பட்ட ஜபங்கள் தேவனை கோபமூட்டக்கூடிய ஜபங்கள் இன்னொரு ஜபம் பாரம் பாரமில்லாதவன் பாரம் உள்ளவனை போல ஜபம் பண்ணுவது அது கர்த்தருடைய கோபத்தை உண்டாக்கிறோம் அவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது யாரை பற்றியும் அவனுக்கு அக்கறை இருக்காது தான் தன்னுடைய வாழ்க்கை தன் சுயம் தன்னுடைய குடும்பம் இதுதான் அவனுடைய பெர்சனல் வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ஒரு பத்து பேர் சேர்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இவர் தேசத்துக்கு புலம்புறதையும் தேசத்துக்கு கதறதையும் தேசத்துக்கு கண்ணீர் வடிக்கிறதையும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாய்மாலமான ஜெபம் ஏன்னா அது உண்மையான பாரம் இல்லை அவனுடைய உள்ளத்திலிருந்து வருவது உண்மையான வேதனை அல்ல எரேமியா தீர்கத வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறை நல்லா படித்து பார்த்தா எரேமியா அஜப நேரத்தில் மாத்திரல்ல தொடர்ந்து அந்த துக்கத்திலே ஆட்படுத்தப்பட்டிருந்தார் மன வியாகுலம் அவரை பிடித்திருந்தது அவர் சொல்கிறாரு என்னுடைய தலை தண்ணீராய் மாறினால் நல்லா இருக்கும் என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாறினால் நல்லா இருக்கும் அப்போ இந்த தேசத்திற்காக நான் அழுவேன் என்று முழங்கால உரசி தேய்த்து கதறி கரைந்து போன ஒரு தேவ மனிதன் அது உண்மையான மனதிலிருந்து புறப்படும் ஒரு ஜபம் சிலருடைய பாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணும்போது காவுன்னு கற்றுவாங்க அழுவாங்க எல்லாம் செய்வாங்க ஜெபம் முடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா வெளியே போய் அந்த டீ போதோ ஜனங்களோட பேசும்போதோ அவர்களுடைய சோகமெல்லாம் மறைந்து போயிருக்கும் அது அந்தந்த நேரத்தில் வரும் ஜப நேரத்தில் அப்புறம் போயிடும் தொடர்ந்தவர்களுக்கு அதை குறித்த பாரம் இருக்காது அப்போ இப்படி பாரம் இல்லாதவன் பாரப்படுவதைப் போல ஜபிப்பது தேவனுடைய பார்வையிலே ஒரு அருவறுப்பை தந்துவிடும் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன் அவங்க நல்லா ஜபம் பண்ணக்கூடியவங்க அவர்கள் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்காக தேர்தல் அன்னைக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு அவங்க முழங்கால் படிக்கிட்டார்களாம் முழங்கால் படிட்டு கத்தாவே எங்கள் தேசத்தில் அந்த எலெக்ஷன் சரியாக நடக்கணும் சரியான மனிதர்கள் சரியான கட்சி சரியான ஆட்சி வரணும் அது உம்முடைய கையில் தான் இருக்கிறதுன்னு ஜபம் பண்ணாங்களாம் அப்போது கர்த்தர் அவருடைய இருதயத்தில் இருந்து பேசினாராம் என்ன பேசினார்னா நீ எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்டாராம் இல்லாண்டவரே நான் திறப்பிலே நீக்கிறேன் நீ அந்த எலெக்ஷனில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளலை அதில் போய் உன்னுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றலை என்றால் அதற்காக ஜபம் பண்ண உனக்கு என்ன உரிமை இருக்குது அதுக்காக எதுக்கு எப்படி நீ ஜபம் பண்ணுற உன்னுடைய பங்களிப்பதில் இல்லையே என்று கர்த்தர் பேசினாராம் அதே மாதிரி தான் ஐயோ ஆண்டோரே ஏழைகள் மடிகிறார்கள் ஏழைகள் சாகிறாங்கன்னு சொல்லுவாங்க பத்து பைசா கிள்ளி கொடுக்க மாட்டான் எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க ஜபத்தில் மாத்திரம் நிரம்பி வழிவாங்க இது மாய்மாலமான ஜபம் இப்படி ஒருவன் வந்து ஜபம் பண்ணும்போது கர்த்தருக்கு கோபம் உண்டாகிறது அவன் பாரு என்ன மாதிரி நடிக்கிறான் என்ன மாதிரி ஒரு மாய்மாலம் பண்ணுகிறான் அவனுடைய கண்ணீர் அவனுடைய கதறுதல் எல்லாமே ஒரு ட்ராமா அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய ஜபம் பண்ணியும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜபம் பண்ண ஜபம் பண்ண கர்த்தருடைய கோபம் அந்த காரியத்தின் மேலே வரும் ஜபிக்கிறவன் மேலேயும் வரும் அதை தான் பார்க்குறோம் சில நேரத்தில் இப்படிப்பட்டவர்கள் ஜபிக்காமல் இருக்கிறதே நல்லது கர்த்தரை கோபம் ஊட்டுகிறவர்கள் ஒரு காரியத்துக்கு பரிந்து பேசினா அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய நியாயம் அங்கே வெளிப்படாமல் போயிடும் கர்த்தருடைய கோபம் உண்டாகிறோம் சில சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா ஜபம் பண்ண போகிறோம் சொல்லி இல்லாத பிரச்சனைகளை இந்த இடத்துல உருவாக்கி விடுகிறதை பார்க்குறோம் சில சமயத்தில் போய் நாங்கள் இந்த பட்டணத்தில் ஜெபம் பண்ண போகிறோம் சிலர் போவாங்க போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்தில் ஏற்கனவே இந்த பிரச்சனை பல மடங்கு பெருகி இருக்கும் ஒரு ஜெபம் ஒரு உண்மையான ஜெபம் தேவனை ஆற்றுகிறது என்றால் ஒரு பொய்யான ஜபம் ஒரு மாய்வாலமான ஜபம் கர்த்தரை கோபப்பட வைக்கிறது அப்ப இவன் என்ன சொல்றது இதற்காக பரிந்து பேசுவது என்று அங்கே பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறதை பார்க்குறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படித்தான் ஜபம் பண்ணினாலும் கர்த்தரை எடுத்துக்கொள்வார் அப்படி நம்ம நினைக்கிறோம் பரலோகம் ஒரு குப்பத்தொட்டி கிடையாது ஜபதூப கலசம் என்பது ஒரு குப்பத்தொட்டி கிடையாது நீங்க ஜபம் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன உடனே அதை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வதற்கு யார் ஜெபம் பண்ணுறான் எப்படி ஜெபம் பண்ணுகிறான் என்பதெல்லாம் பரிசீலனை பண்ணி அது தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டக்கூடிய திராணியும் தகுதியும் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார் மற்றவைகளை தள்ளிவிடுவார் தள்ளிவிட்டால் கூட பரவாயில்ல சில ஜெபங்கள் சிலருடைய ஜெபங்கள் கர்த்தரை எரிச்சல் படுத்தி விடும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் இவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டு அடிக்கப்படும் போது அழுறாங்க பாவத்தை விடலை மாய்மாலமாக இருந்து கொண்டு கர்த்தாவே இறங்கும் இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள் அந்த விண்ணப்பம் கர்த்தரை கோபப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படாத ஜெபம் இன்னொன்று எரிச்சல் மூட்டுகிற ஜெபம் அது ஏற்றுக்கொள்ளாமல் படாமல் போனால் கூட பரவாயில்ல எரிச்சலை மூட்டி விட்டது கர்த்தருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜபத்தினுடைய விளைவுகள் எதிர்மறை விளைவுகளாக மாறிவிடும் தான் ஜெபம் பண்ணும்போது ஜபத்தை விட ஜெபிக்கிறவன் ரொம்ப முக்கியம் யாருடைய மனதிலிருந்து அந்த ஜெபம் புறப்படுகிறது ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியம் அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை நீங்கள் வச்சு இன்னும் நல்லா தியானம் பண்ணி பாருங்க இதில் நிறைய செய்தி வரும் என் ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாக அப்போ கர்த்தர் கோபம் கொள்ளுகிற ஒரு ஜபம் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர் அவரை கோபப்படுத்தினது அவர்களுடைய கிரீகள் மாத்திரல்ல அவர்களுடைய ஜெபமும் கூட அவரை கோபப்படுத்தினது அப்ப நம்முடைய ஜெபம் பரலோகம் ஏற்கக்கூடிய ஜபமா அல்லது தள்ளப்படுகிற ஜபமா அல்லது கர்த்தரை கோபப்படுத்துகிற ஜபமா என்பது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தது நம்முடைய உள்ளான மனிதனில் நம்முடைய ஜீவனை பொறுத்தது மாய்மாலம் நிறைந்த ஜெபம் அல்லது கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய ஜெபம் நல்ல செம்மையாக்கப்பட்டவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படாமல் மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யப்படுகிற ஜெபம் கர்த்தரை எரிச்சல் பட வைக்கிறது என்பதையும் நம்முடைய கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம் ஜெபத்துக்கு எப்படியோ துதிக்கும் அப்படித்தான் அதையும் உங்களுடைய மனசில் நீங்கள் வைத்துக்கொண்டு கர்த்தரை துதிக்கணும் சில துதிகள் ஆவியோடும் ஜீவனோடும் இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் சில துதிகள் ஏனோ தானோ என்று செய்யப்பட்டா ஏனோ தானோன்னு மனசு அதில் ஈடுபடுத்தாமல் செய்யப்பட்டால் அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் பாவத்திலே இருந்து கொண்டு மற்றவருடைய பார்வைக்காக துதித்தால் அந்த துதியை குறித்து கர்த்தர் கோபப்படுவார் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறனோ நம்முடைய இருதயத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறோம் நம்ம சில நிமிஷங்கள் மனப்பூர்வமாக தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கொடுத்து கர்த்தரை துதிக்கப் போகிறோம் அப்படி துதிச்சா மெய்யாகவே தேவனுடைய தொடுதலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தெளிவாக உங்களால அறிந்து கொள்ள முடியும் வாங்க துதிக்கலாம் ஹலோ லூயா கர்த்தருக்கு மயமை உண்டாவதாக மீண்டும் ஒரு பிரசங்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி கர்த்தனமை இந்த நிகழ்ச்சியிலும் ஆசிர்வித்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய திருகிசமோடு இணைந்து பல காரணம் பேசி வருவாங்க அதற்காய் கர்த்தன் நன்றி செலுத்துவோம் இதனாலே நாம் பாடி கத்தரை துதிக்க போறோம் அமேன் ஆயத்தமா இருக்கிறீங்களா உங்க பிள்ளைங்க எல்லாரும் கூட்டுவாங்க சமூகத்தில் பாட போறோம் அமேன் துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை நம் மத்திலே கடந்து வரும் அமேன் துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் தரைமட்டமானது துதிக்கும் போது யோசபாத் யுத்தங்கள் நின்றபோது அவர்கள் ஜெயம் எடுத்தார் துதி கத்தருக்கு முன்பாக ஒரு பெரிய ஏனென்றால் வேதம் சொல்றது அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறவர் அவர் துதிக்கு பாத்திரர் அவர் துதிகளை பிரியமானவர் துதிகளில் உயர்ந்தவர் அமேன் அவர் நன்றி துதிக்கலாமா ஆயத்தமா இருக்கிறீங்களா அமேன் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ நல்லா கரல தடி பாடுவோம் பாடும்போது மகிழ்ச்சியோடு பாடுவோம் சிரித்து கொண்டே பாடுவோம் நம்ம பாடும்போது ஆராதனை போய் கற்று கொடுப்பது நல்ல லூயா நல்ல கரல தடி பாடுவோமா ஆனந்த துதி ஒளி கேட்கோ

ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுகிடுவானோ யாக்கோபி தீர் துணையா இருக்கும் போது என்ன பயம் ஏசாக்கள் எழுத்து வந்தாலும் சத்து எழுத்து வந்தாலும் யுத்தம் என்ற கருத்து முன்பாக கடந்து போகிறார் அமே ஜன யுத்தம் கடந்து வரும்போது

സിതരാത മനമും പരിസാദേവൻ അരുൾവാ പതരാതും സിതരാത മനമും പരിസാദേവൻ അരുൾവാതി ഒലി കേടൽ പാടൽ സത്തമും തോണിക്കോ ആകായമി നവർ ജനം പെരു ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விந்தினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அமே கற்று கொடுத்த வாக்கு வார்த்தை அப்படியே பலிக்க போறது அது ஆம் என்றும் ஆம் என்று போருக்காய் அன்றைக்கு சோத்ராடு சொல்லி அடுத்த பாடலை பாட போகிறோம் அமே இயேசு நாமம் மகிமையான நாமம் சமூகத்துல

ஜனின் திருவடிக்கு சரணம் 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 அத்மராஜனின் மலராடிக்கு சரணம் 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 பாப்போ திருப்புய தூயதேவனில் ராஜாவே எங்கள் நாதனே பயம் வீ தூணிரே சரணம் 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 திருவடிக்கு சரணம் சரணம் சரண மலரடிக்கு சரணம் சரணம் சரண எல்லாம் விளைவெடுத்த நேரங்கள் அவர் அவரு பலவனாயிருக்கிறார்

கரும்பிப்பவியார் மசாரத்தை பாடைகிற சரணம் சரணம் சரணாம் இசுராஜனில் திருவடிக்கு சரணம் சரணம் சரணாம் ஆத்மநாதரின் மலராடிக்கு சரணம் சரணம் சரண

செய்யாருமே எந்தன் சீ தம் யாவும் என்றும் ஒளி சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் சரணம் சரண இசுநாதனின் திருவழிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராணிக்கு சரணம் 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 இசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மராதனின் மலராடிக்கு சரணம் 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 ஆண்டோல பார்த்து சொல்றாரு பயப்படாது அவன் ஒன்று இருக்கிறேன் ஹலோ லூயா லூயா அவடி செய்ய அழைத்து இருக்கிற ஆண்டவன் அப்படின்னு மரவாத தேவன் மறக்காதீச பயப்படாத பல கரத்தாலி பாதுகாப்பே இன்றே பயப்பட பாருங்க பல தேவையான அமெரி பாதுகாப்பே இன்றே திர பாசமில்வே நிர்வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் பாசமில் வேல் நிர்வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் இல்லை என்னை மரவா ஏ சுனாதா உங்கள் தயவா என்னை நடத்தும் உந்தன் உந்தயவா தென்னை நடத்தூ கத்தர் வாக்கு போனார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார் கத்தர் ஊழியர் பிள்ளைகள் கத்தர் எழுபிற பிள்ளைகள் போராடுவான் சத்துரு எழுத்து இருப்பான் பயமுறுத்துவான் ஆனா பயப்படாது உன் அழைத்த கருத்து உண்மையிலவர் உன் அழைத்த தேர் உண்மையிலவர் அவன் அழைத்த அழைப்புக்கு உத்தமா உண்மையா இருக்கும்போது கர்த்தர் காத்துக்கொள்வார் வெட்கப்படாது கொள்வார் வெட்கப்படாதபடி காத்துக் கொள்வார் ஜீவனை காத்துக் கொள்வார் அமேன் தொடுவோர் எல்கல் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சூத்திரமில் உன்னை தொடுவோர் எல்கல் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சூத்திரம் ஆக்கினியே பதிலாக அன்பரே என்னை காத்திடுவே மதிலாக அன்பே என்னை காத்திடுவே என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோம் என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோம் கத்த சொன்னால் உங்க எழும்புற ஆயுடுகள் வாய்க்காதே போகும்

உனக்கு தீரா எழும்பும் ஆயுதம் வாழ்த்திராதே என்றதாலே சூத்திர பறந்திடுவே உண்ணாமத்திலே பரலே எனக்காய் எனக்கால் செய்யக்கூடிய பறந்திடுவே உண்ணாமத்திலே பரலே எனக்கால் செய்யக்கூடிய மறவா தயவா என்னை நடத்தோ என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ யாரை கற்று நடத்துவார் அவருடைய சித்திரம்படி செய்கிறவில்லை

என்னை ஓ புவி தேலே ஏற்று என்றும் நடத்து வீரே என்னை மூற்றும் ஓப்புவி தேலே ஏற்று என்றும் நடத்து வீரே சூத்திர ஏற்படியோ உருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே உம் பாடியோ ஏழை என்னை என்னை பரவா சுனாதா தயவா என்னை நடத்தும் என்னை பரவா ஏ சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ அல்ல லுயா கத்திரி தான் பாடி இருக்கணும் இல்லையா ஆண்டு மத்தியில் அசைவாடுகிறார் நிறைய பேர் பாருங்க பாடுவாங்க ஆனால் பிரஷர் இருக்காது ஜபிப்பாங்க தேவ மகிமை கடந்து வராது நீங்க விஸ்வாசிக்கிறீங்க கர்த்தர் துதிக்கிற பிள்ளைகள் ஆவியை பெற்ற பிள்ளைகள் நீங்கள் பாடும் போது அந்த இடங்கள் அசைந்து தான் பாடி துதிக்கும் போது பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சிறைச்சாலில் துதித்தாங்களாம் சிறை கதவு உடைக்கப்பட்டது நீங்க அவ்வளவு ஆனந்தத்தோடு கத்திர தூத்தி கத்திரங்களில் சிறைகளை உடைப்பார் நம்முடைய பாடலை கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் கத்தர் சம்பத்துக்கு எல்லாம் போகிறார் கத்தர் பாடலை கேட்டு கத்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் விசுவாசிங்களா கத்தர் கொண்டு இருக்கார் ஆமேன் இந்த பாடலை கத்தர் பொறுப்பிட்டு கொண்டு இருக்கா கத்தர் நன்றி செலுத்துவோம் ஆமேன் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன் காட் பிளஸ் நல்ல ஒரு ஆராதனை பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போனோம் ஆராதிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார் கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே இருக்கிறார் அதை எப்படி நம்ம கண்டுகொள்வது என்றால் கர்த்தர் அந்த ஆராதனையில் பிரியமாயிருந்தால் உங்களுடைய மனதிலே ஒரு கழிகூறுதல் உண்டாகும் இந்த நிகழ்ச்சியில் மாத்திரைல எங்கே நீங்கள் போய் கர்த்தரை துதித்தாலும் உங்களுடைய குடும்ப ஜபத்தினாலேயும் சரி ஒரு ஆராதனையில் போனாலும் சரி ஒரு சபைக்கு போனாலும் சரி அங்கே கர்த்தரை நீங்கள் துதிக்கும்போது உங்களுக்கு ஆவியிலே ஒரு பரவசம் உண்டாகும் கர்த்தர் ஆவியிலே கழிகூறுந்து என்று வேதம் சொல்லுகிறார் அந்த கழிகூறுதல் வந்துச்சுனாலே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்குறார் என்பது பொருள் கர்த்தர் உங்களை கவனித்து விட்டார் கர்த்தருடைய பிரசனை உங்களை தொடுகிறது அப்படிங்கிறத ஆவி நமக்கு கொடுக்குற சாட்சி அந்த சாட்சியில் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் இன்றைக்கி நீங்கள் துதித்த போது உங்கள் மனசில் சந்தோஷம் வந்துச்சா இன்றைக்கி நீங்கள் துதித்த போது ஒரு இனம் புரியாத கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அல்லது கர்த்தரோடு நெருங்கி நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களால் உணர முடிந்ததா அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய தொழுகையை ஆராதனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி சில நேரத்தில் நம்ம ஆராதனை பண்ணும்போது ஆராதனை வேறையாகவும் நம்ம பாடுற பாட்டு வேறையாகவும் மனம் வேறு இடத்துலையும் இருக்கும் அதில் எந்த பிரச்சனத்தையும் உணரவே முடியாது எந்திரத்தனம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக ஒரு எந்திரத்தனமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கர்த்தர் அந்த ஜபத்தை ஆராதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா நம்முடைய மனம் அதில் பொருந்தலைன்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம எளிதாக நம்முடைய ஜபமாக இருந்தாலும் ஆராதனையாக இருந்தாலும் கர்த்தரதை ஏற்றுக்கொண்டு விட்டாரா என்பதை விளங்கி கொள்ள முடியும் சரி இப்போ அடுத்து தேவனுடைய இந்த பிரசன்னத்தோட நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ண போகிறோம் முதல்ல பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம குறிவைத்து ஜெபம் பண்ண போகிறோம் இரண்டாவது நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் செய்தித்தாள்களில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து வந்த ஒரு பயங்கரம் அங்கே கள்ளக்குறிச்சி என்ற இடத்துல ஒரு விஷ சாராயம் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து ஏறத்தாழ நாற்பது பேர் பலியாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மரணங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தேசம் முழுவதும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது பல பேர் வாலிபர்கள் போதை பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் கூட குடிப்பழக்கத்தில் நிறைய ஆட்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது அதில் செய்தித்தாள் போடும்போதெல்லாம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்னு போடுற பார்க்குறோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஷச்சாராயம் அப்படின்னு போடுற பார்க்குறோம் சாராயத்தில் கள்ள சாராயம் நல்ல சாராயம்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே தான் விஷச்சாராயம் விஷம் இல்லாத சாராயம்னு எதுவுமே கிடையாது எல்லாமே விஷமுள்ள சாராயம்தான் எல்லாமே கள்ளச்சாராயம்தான் இந்த விஷம் உள்ள சாராயம் அதில் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா அந்த விஷத்தினுடைய அளவுகோல் அதிகமாகும் போது உடனடி மரணம் உண்டாகிறது இல்லாவிட்டால் கொஞ்சம் தாமதித்து மரணம் வரும் அதுதான் ஆனால் அந்த பாதிப்பு என்பது குடிக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அப்புறம் இதில் என்ன நல்லது இதில் கெட்டது ஒரு பத்து நாள் முன்னால் சாவான் இது ஒரு ஒரு வருஷத்துக்கு பின்னால் சாவான் அவ்வளோதானே அப்போ சாராயம் என்பது எல்லாமே விஷந்தான் அதிகாலை நேரப்பட எழுந்து மதுபான விரிகொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி மதுபானம் அது உள்ளே வந்து அந்த அந்த டம்ளரில் பளபளப்பாக இருக்கும்போது அதை பார்க்காத அது விரியன் போல உன்னை தீண்டும் என்றெல்லாம் வேதம் அங்கே சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபமாக சில வருஷமாக இந்தியாவில் இந்தியாவில் எப்பவுமே குடிக்கிறவங்க இருக்கிறாங்க உலக நாடு முழுசுமே இருக்கிறாங்க ஆனால் சமீப காலமாக இந்தியாவில் எல்லா பல மாகாணங்களில் பல்வேறு விதமான ஸ்டேட்டில் நிறைய போதை பழக்கங்கள் அதிகரித்திருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது குறிப்பாக வாலிபர்கள் அதில் தாக்கப்படுகிறார்கள் சாராய சாவு மாத்திரம் இல்லை இதை தாண்டி பல நிறையா ரொம்ப பயங்கரங்களை விளைவிக்கக்கூடிய இந்த கொக்கைன் போன்ற காரியங்கள் கொக்கைன் அப்போன்ற மனதை மயக்கக்கூடிய காரியங்கள் அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க ப்ரவுன் சுகர் என்று பயன்படுத்துவாங்க கொக்கைன் போன்றவைகள் பயன்படுத்துவாங்க இன்னும் நிறையா இருக்குது அவைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் தங்களை போதையிலே அப்படியே வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாது உலகமே அலம்பி விட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஒரு கார்ட்டூன் மாதிரி தெரிவாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் உலகத்தை மறப்பதற்கு குடிக்கிறோம் அப்படின்னு சின்ன வயது பிள்ளைகள் முதற்கொண்டு இதில் பாதிக்கப்படுறாங்க இப்போ சமீபத்தில் குஜராத் வழியாக நிறையா இந்த போதைப் பொருள்கள் தேசத்துக்குள்ளே வருவதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னும் கூட பல்வேறு பகுதிகள் வழியாக தேசத்தை குறிவைத்து இந்தியாவை குறிவைத்து ஒரு கலாச்சாரம் போதை கலாச்சாரம் தீவிரித்து வருகிறத பார்க்குறாங்க இன்னும் சில இடங்களில் சில லைவ் கான்சர்ட் என்று சொல்லி நடத்தப்படுகிற பப்பு மாதிரி நடத்தப்படும் இரவு முழுவதும் ஆடுவாங்க ஒரு காலத்துல பப்பு என்பதெல்லாம் ஒரு அறைக்குள்ளே ஆடுவாங்க ஆனா இப்போ பெரிய பெரிய மைதானங்களை பிடித்து சென்னையில் கூட இரண்டு மூன்று முறை நடைபெற்றிருக்கிறது அந்த மாதிரி பெரிய மைதானங்களை பிடிச்சிட்டு அந்த மைதானத்தில் ஆண்களும் பெண்களும் ஆயிரக்கணக்கில் கூடி இரவெல்லாம் ஆடுவாங்க போதையில் அதற்கு ஆடுவதற்கு அவர்களுக்கு அதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் மாத்திரல்ல போதைப் பொருள்கள் அவர்களுக்கு உபயோகத்துக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு தடவை இந்த இப்படிப்பட்ட போதை பழக்கங்களில் பழகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை விடுதலை செய்வது என்பது முடியாத காரியம் அது நம்முடைய ரத்தத்தில் அப்படியே கலந்துரும் போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான்னா அது பயன்படுத்தப்பட வேண்டிய நேரத்தில் அது கிடைக்காவிட்டால் அவன் அதற்காக என்னவும் செய்ய தயாராக இருப்பான் ஒரு ஆளை கூட தயாராக இருப்பான் அப்போ ஒருவனுக்கு இந்த பழக்கத்தை பழக்கி கொடுத்துட்டீங்கன்னா பின்னால் அவன் அவர்களை சார்ந்து அவங்களை தேடி போக ஆரம்பிப்பாங்க இவர்கள் எங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்படிப்பட்ட போதை சமாச்சாரங்களை விற்பனை செய்வதற்குன்னு ஏஜென்ட் இருக்கிறாங்க அதை கடத்தி கொண்டு வரதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதை பகிர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளும் அனுப்புகிற கால் இருக்கிறாங்க அங்கே இருந்து அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்ப்பதற்கு சின்னதும் பெரிதுமான ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் கிளை கிளையாக இருக்கிறாங்க அதில் நிறையா ஏஜென்ட் யாரை போய் முதல்ல அங்கே குறிவைக்கிறார்கள் என்றால் வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் இவங்களை முதல்ல குறிவைக்கிறதுக்கு அவங்க இருக்கிற ஹாஸ்டல்ஸு அவங்க படிக்கிற கல்லூரி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்துல போய் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு முதல்ல இதை இலவசமாக கொடுப்பாங்க இலவசமாக கொடுத்து அவங்க ரெண்டு மூன்று முறை பழக ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது அதுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்வாங்க போதைப்பொருள் விற்கிற ஏஜெண்ட்டை தேடி போவாங்க தேடி போய் கேட்கும்போது இப்போது அந்த பொருளுக்கு பல மடங்கு விலை வைத்து விடுவான் விலை வச்சால் நம்ம வாங்கி ஆகணும் குடிக்கலனா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் தலையெல்லாம் ஒரு மாதிரி குழம்பு ஆரம்பிச்சிடும் கண்ணெல்லாம் ரத்தம் போல சிவக்க ஆரம்பிச்சிரும் நரம்பு மண்டலங்களெல்லாம் ஒரு மாதிரி சீர்குலைய ஆரம்பித்து விடும் இப்போ நாக்கெல்லாம் உலர்ந்து போய் உளர ஆரம்பிச்சுருவோம் தள்ளாட ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட தீவிரமான பொருள் பழக்கத்தில் இருக்கவங்க அப்படித்தான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிறைய பணம் இவ்வளோ வேணும் ஒரு இது வந்து ஒரு ஐநூறு ரூபாய் என்றால் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறியான்னு கேட்பான் அந்த நேரத்தில் அப்படி பணம் கொடுக்க முடியாவிட்டால் அவர்களை தப்பான வழிகளிலே பயன்படுத்துவதை நம்ம நிறைய செய்திகள் மூலம் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை தவறான புகைப்படங்கள் எடுப்பது தவறான ஃபிலிம்ஸ் எடுப்பது வாலிபர்களாக இருந்தால் அவங்கள வச்சு திருட வைப்பது கொலை செய்ய வைப்பது சில ப்ராஜெக்டு சில டாஸ்க்கு கொடுத்தவர்களை பயன்படுத்துவது போன்ற பல காரியங்களில் இந்த சமூக விரோதிகள் அவர்களை ஈடுபடுத்துகிறாங்க ஒரு முறை இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமை அதை விற்பனை செய்யக்கூடியவங்க அதை கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு இவன் அடிமை போல நாய் போல போய் அவர்களுக்கு பின்னால் நின்று வேலை செய்கிறத கெஞ்சி கொண்டு நிற்கிறத பார்க்க முடியும் இவருடைய டார்கெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல வசதியுள்ள பிள்ளைகள் அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க கல்லூரி வளாகங்களில் கல்லூரி விட்டு வெளியே வர நேரங்களை காமௌண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் நிறையா பேர் நின்று கொண்டிருப்பாங்க ஏஜென்ட்டுகள் இது அவருடைய வியாபாரத்தை எப்படி பெருக்குகிறாருன்னா ஒரு முறை இதை வாங்கி பயன்படுத்தின மாணவர்கள் இருக்கிறாங்கள்ல இவங்களை வச்சு உள்ளே இருக்கிற மற்ற மாணவர்கள் நடுவில் அதை விநியோகம் பண்ண வைக்கவும் நண்பர்களை திரட்டி தங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாற்றி கொடுக்கவும் அவர்களை மூளை சலுகை செய்வதற்கும் ஆள்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி ஹாஸ்டல்களில் இந்த போதை பழக்க வழக்கங்கள் அதிகரித்து வருவதாக சமீபத்திய புள்ளிவர கணக்குகள் சொல்லுகின்றன அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கை இழந்து போனவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போகப்பட்டதுனால தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் இதனுடைய எண்ணிக்கையெல்லாம் நிறைய பெருகி இருக்கிறத பார்க்குறோம் இப்படிப்பட்ட கொடிய மனிதர்களுடைய நடமாட்டம் இப்போ தேசத்தில் அதிகரித்து இருக்கிறதை பார்க்குறோம் நள்ளிரவில் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார் நைட் என்ற பெயரில் நடத்தப்படுகிற கூத்துகள் அங்கே நடத்தப்படக்கூடிய விபச்சாரம் போன்ற காரியங்கள் போதை பழக்கத்தினுடைய அந்த நடமாட்டம் அதிகரித்திருப்பதை பார்க்குறோம் நிறைய நியூஸ் சேனலில் செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் திடீர்னு நள்ளிரவுக்கு மேலே போலீஸார் உள்ளே ரைடு போகும்போது நல்ல நல்ல சமுதாயத்தில் பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க பெரிய பெரிய கண்டஸாக கார் மாதிரி கார் வச்சுருக்கிறவங்க பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கிறவங்க இவரெல்லாம் அறைகுறை உடையோடு அங்கிருந்து தப்பித்து வெளியே ஓடி வருகிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இந்த கலாச்சாரம் தீவிரமாய் பரவிக்கொண்டே வருகிறது திரைப்படங்களில் காட்சிக்கு காட்சி போதைப்பொருளுடைய உபயோகத்தையும் குடிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தையும் காண்பிப்பதாக காட்சிகள் வைக்கப்படுகிறது இது வாலிபர்களுடைய இருதயங்களை வெகுவாக கவர்வதோடு நாமும் அதை செய்து பார்க்கலாமே என்று அவருடைய இருதயத்தை அது தூண்டுகிறது அப்போ இந்த மாதிரி கொடிய மனிதர்கள் இவர்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய மதுபானம் போன்றவைகள் கொக்கைன் போன்றவைகள் பவுடர் போன்ற சமாச்சாரங்கள் இவைகளை தேசத்துக்குள்ளே பரவ வைப்பதன் மூலம் தேசத்தை ஸ்தம்பிக்க வைக்கவும் தேசத்துடைய சக்தியை குறைக்கவும் தேசத்தையே தள்ளாட வைக்கவும் அவர்களால் முடியும் இலங்கை தேசத்தில் போயிருந்த போது ஒரு கொடிய செய்திகளை நாங்கள் கேள்விப்பட நேர்ந்தது லோக்கல் இருக்க நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்கள் எல்லாம் அது போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போதை பொருள் இருக்குது இவ்வளோ இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த போதை பொருள்களை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் நடுவில் இது விநியோகம் செய்யப்படுகிறார் ஒரு யூடியூப் காட்சியில் அந்த பள்ளியில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியை தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஐம்பது அறுபது பிள்ளைகள் இருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் மூன்றாவது வகுப்பு நாலாவது வகுப்பு படிக்கக்கூடியவங்க அவர்களுக்கெல்லாம் இதை விநியோகம் பண்ணுவதை அதை வந்து படம் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பயங்கரத்தில் போய் முடிகிறது என்று பாருங்கள் பிள்ளைகள் சர்வசாதாரணமாக அவங்களுடைய புஸ்தக பையை நீங்கள் எடுத்து பார்த்தா ஜாமெட்ரி பாக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தா அதில் இந்த ஐஸ் போன்ற போதை சமாச்சாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அது அவங்களுடைய இரத்தத்தில் போதைப்பொருள் கலந்துவிட்டால் அது எந்த வடிவத்தில் போதைப்பொருள் இருந்தாலும் அதை தேட சொல்லும் அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் நான் எப்படி இவ்வளோ விவரம் சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு நேற்று நான் கல்லூரியில் படித்த காலத்திலேயே இந்த ஏஜென்ட்டுகள் கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை சந்திப்பதை வழக்கமாக வச்சுருந்தாங்க நானும் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தேன் அப்பொழுது இதிலிருந்து விடுவிக்கப்படவே முடியாது என்று நினைத்த நேரத்தில் தான் இயேசுவை நான் சந்தித்தேன் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் என்னை விடுதலை செய்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ நாற்பத்தைந்து வருடங்கள் ஆகிறது மறுபடியும் எனக்கு அந்த நினைவு கூட வந்ததே கிடையாது குடிப்பாங்க சிகரெட் பிடிக்கணும் என்ற நினைவு கூட எனக்கு வந்ததே கிடையாது அப்போ கர்த்தர் ஒருவர் தான் நம்ம விடுதலை செய்யக்கூடியவர் இதை நம்ம நல்லா விளங்கி கொண்டு எதிர்வரும் வாலிப தலைமுறை வாலிப சந்ததி அது கெட்டுப்போகாம கர்த்தருக்குன்னு அவர்கள் வைராக்கியமாக எழும்பணும் வாலிபர்கள் தள்ளாட ஆரம்பிச்சுட்டா தேசமே தள்ளாட ஆரம்பிச்சிடும் ஏன்னா தேசத்தின் எதிர்காலம் வாலிபர்களின் கைகளில் இருக்கிறது என்பதை கவனித்து கொள்ளணும் கர்த்தர் வாலிபர்களை குறித்து நல்ல வாக்குத்தத்தங்களை தத்தங்களை வச்சிருக்கிறாரு குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை வாலிபர்களை எழுப்பப் போகிறார் இது சாத்தானுக்கு தெரிஞ்சுதான் இப்போவே டார்கெட் பண்ணி அவர்களை மாயமான தோற்றங்களிலும் மாயமான பிம்பங்களிலும் திருப்தி கொள்ள செய்யும்படிக்கு போதைப் பொருள்களை அவர்களுக்கு தாராளமாக விநியோகம் செஞ்சிருக்கிறான் நம்ம இப்பொழுதே என்ன செய்யணும் இதை கட்டுப்படுத்தும்படிக்கு நம்ம ஜபம் பண்ணணும் இன்றைக்கு மாத்திரல்ல தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் ஜபம் பண்ணணும் உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தினம் ஜபம் பண்ணணும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான் என்று யாரும் நினைக்கக்கூடாது ஒரு ப்ராவர் பொண்ணு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு நல்ல தாய் தன் பிள்ளையை சந்தேகப்படுவாள் என்று ஒரு நல்ல தாய் ஒரு பிள்ளையை நல்லா வளர்க்கணும்னு நினச்சா அந்த பிள்ளை அந்த தாய் சந்தேகப்படுவாள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சா போதும் நான் ஒரு காரியத்தை பார்த்துருக்கிறேன் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொய்யாக பேசுனா யாரை வேணாலும் நீங்கள் நம்ப வச்சிட முடியும் ஆனால் பெற்ற தாய் இருக்காங்க பாருங்கள் அவங்கள நம்ப வைக்கவே முடியாது நீங்கள் பேசும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சில நேரத்தில் அவர்களுக்கு தெரிஞ்சு அதை நம்புவது போல நடிப்பாங்க ஒழிய ஆனால் கண்டிப்பாக ஒரு பொய் நீங்கள் பேசுனீங்கன்னா தாய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதனால் பிள்ளைகளை பெற்ற தாயார் பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனம் வைத்தாலே போதும் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க ஏதாவது சத்ருனுடைய கிரியைகள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெளிவாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்துட முடியும் அப்போ தொடர்ந்து ஜவும் பண்ண முடியும் ஆலோசனை கொடுக்க முடியும் அவர்களை ஒருவேளை கடுமையாக கண்டிக்கனா கூட கண்டிச்சு வழிநடத்த முடியும் வாங்க இப்போ நம்ம எல்லா வாலிபர்களையும் கர்த்துடைய கையில் ஒப்பு கொடுத்து போதை கலாச்சாரம் வாலிபர்கள் மாத்திரல்ல வயதானவர்களும் இந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் கள்ளக்குறிச்சியில் பெண்கள் கூட குடிக்கிற காட்சிகளை காமிச்சாங்க அவர்களுக்கு கூட அந்த போதை பழக்கங்கள் தீவிரமாய் கடந்து போகிறது இந்த பழக்கம் தேசத்தில் நிறுத்தப்படணும் தேசத்தை விட்டு துரத்தப்படணும் அதற்காக கர்த்துடைய கரத்தில் நம்ம ஜபம் பண்ணுவோம் எல்லாம் கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி தேசத்தை கர்த்தருடைய கண்கள் முன்னால் கொண்டு வாங்க தேசம் தள்ளாட ஆரம்பித்திருக்கிறது இது இப்போ ஆரம்பித்த மாதிரி தெரிந்தாலும் இது காட்டுத்தீ போல சீக்கிரம் தீவிரமாய் போகிறது அது கிராமங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்ற பெயரில் வந்தாலும் நகரங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்க இப்படிப்பட்ட பல்வேறு விதமான போதைப் பொருள்கள் கொக்கைன் போன்ற சமாச்சாரங்கள் பெரிய பெரிய மேல்தட்டு கலாச்சாரங்கள் பப் ஆடுவது எல்லாவற்றிலும் எல்லா தரப்பினரையும் இந்த போதை பழக்கம் என்பது தீவிரமாக பிடித்துக்கொண்டு அவர்களை ஆட்டி படைக்கிறத பார்க்குறோம் குஜராத் மாநிலத்தின் வழியாக டன் டன்னாக இப்படிப்பட்ட ப்ரௌன் சுகர் போன்ற அந்த பவுடர் சமாச்சாரங்கள் கடத்தப்பட்டு தேசத்துக்குள்ளே போகிறது என்ற செய்தி பலமுறை வந்தாலும் எந்த விதமான ஆக்ஷனும் அதன் மேலே எடுத்தது போல தெரியல தீவிரமான கட்டுப்பாடு அவர்கள் மேல் விதித்ததாக தெரியல அது எப்படியோ தேசத்துக்குள்ளே ஊடத்து கொண்டு கடந்து வருகிறது இன்னொரு மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம் அஸ்ஸாமில் இருந்து தான் துவக்க காலத்திலிருந்து ரொம்ப வருஷமாகவே பொருள்கள் அந்த வாயில் வழியாகத்தான் தேசத்துக்குள்ளே வருகிறது இது மாதிரி நிறைய தேசங்களை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த போதை கலாச்சாரம் போதைகளுக்கு அடிமைப்பட்டு போகிறவர்கள் போதையினால் பாதிக்கப்படுகிறவர்கள் தேசத்தினுடைய சீர்குலைவுக்கு காரணமாக இருக்கிறவங்க அதை கடத்துகிறவங்க அதை கொண்டு வந்து விற்பனை செய்கிறவங்க ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இந்த மனிதர்கள் ஏஜென்ட்டுகள் போன்றவர்கள் அவைகளை எடுத்து பயன்படுத்துகிறவர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் குறி வச்சு ஜெவம் என்ன போகிறோம் கர்த்தரை நோக்கி வாய் திறந்து கேளுங்க கர்த்தாவே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்துரளும் இந்த தேசம் உமக்கென்று உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் போகிற எழுப்புதல் திட்டத்திற்கென்று தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு தேசம் கர்த்தராகிய தேவனே இதனுடைய எல்லைகளை நீர் பாதுகாவல் செய்வீராக ஆண்டவரை இந்த தேசத்தின் மேலே எதிரிகளையோ எதிரி நாட்டு இராணுவங்களையோ வரவிட்டால் கூட நாங்கள் எதிர்த்து நின்று யுத்தம் விட முடியும் ஆனால் தந்திரமான போதை பழக்க வழக்கங்கள் தேசத்தை தடுமாற பண்ணுகிற காரியங்கள் பொருளாதார சீர்குலைவு போன்ற கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை தேசத்துக்குள்ளே கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் தேசத்தினுடைய பலத்தை பகிஷ்கரிக்கவும் தேசத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய சித்தத்தை விட்டு வழிவிலக வைக்கவும் ஒரு தீவிரமான கிரியை சாத்தானுடைய கிரியை இந்த நாட்களிலே நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பார்க்குறோம் எங்கள் தேசத்தில் ஊடுருவி பரவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்தில் இப்படி எங்கள் தேசத்துக்குள்ளே ஊடுருவி வருகிற போதை சமாச்சாரங்களை கர்த்தர் நிறுத்தும்படிக்காக ஜபிக்கிறோம் அது எதன் வழியாக வந்தாலும் விமானத்தின் வழியாக வந்தா கப்பல் வழியாக வந்தா மனிதர்கள் மூலமாக வந்தா எந்த வழியிலே எங்கள் தேசத்துக்குள்ளே வந்தாலும் அந்த பாதைகளை கர்த்தர் காவல் செய்யும்படிக்காக அவர்களுடைய அக்கிரமத்தனங்களை நீர் வெளி உலகத்துக்கு காட்டி கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜீபிக்கிறோம் அவர்கள் மேலே அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்கவும் கர்த்தராகிய தேவனே சீக்கிரமே இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படவும் கர்த்தரிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டு மன்றாடுகிறோம் ஆண்டு வர ஆண்டு வரே ஸ்தோத்திரம் பல கப்பல்களில் நிறைய ஷிப்மெண்ட்ஸ் ஆண்டு பல டன்கள் எங்கள் தேசத்துக்குள்ள வருதே அதெல்லாம் எங்கள் வாலிபர்களால் தானே பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்துரளும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வல்லமைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலன் கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அவைகளை துரத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் தேசத்தை விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் மாத்திரமல்ல எங்கள் தேவனே வாலிபர்களை குறிவைக்கிற காரியங்கள் ஹாஸ்டல்களில் கல்லூரி வளாகங்களில் வாலிபர்கள் கூடுகிற இடங்களில் அவர்களை வல்லூர்களை போல பின்தொடர்கிற அந்த பொல்லாத மனிதருடைய கைகளுக்கு எங்கள் வாலிப தலைமுறையை கர்த்தர் தப்புவிக்க வேண்டும் தேவனுடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் போதை கலாச்சாரம் ஆண்டோரை எங்கள் பட்டணத்துக்குள்ளே வரக்கூடாது எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது எங்கள் வாலிபர்களை தொற்றக்கூடாது எந்த விதத்திலும் மதிமயங்கி போய் இந்த பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களில் எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது கர்த்தருடைய கரத்திலே தேசத்தினுடைய இந்த நிலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தரை தீவிரமா செய்வீராக அரசாங்கத்திலவிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தை எழுப்பி கொடுப்பீராக எங்கள் தேசத்தை விட்டு போதைப் பொருள்களை அறவே துற தேருள்வீராக ஆண்டுகிறேன் வாலிபர் முதற்கொண்டு கன்னியர்கள் முதற்கொண்டு நடுத்தர வர்க்கத்தினர் முதற்கொண்டு உழைக்கிறவர்கள் முதற்கொண்டு ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் என்று பலரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த குடி சமாச்சாரங்கள் மனிதருடைய உயிர்களை கொல்லுகிற இந்த பாவ பழக்க வழக்கங்கள் தீவிரமாய் தேசத்தை விட்டு மறைந்து போகணும் இது தேவனால் மாத்திரமே சாத்தியம் என்று நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய கரத்தில் இதை ஒப்புக் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை கேளும் எங்கள் பிதாவே ஆமன் அதே நேரத்தில் அப்படியே ஜபத்தில் இருந்து இந்த பாவ பழக்கங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது நம்முடைய வாலிபர்களை தொற்றக்கூடாது அவர்கள் ஒருவேளை கல்லூரிக்கு போகலாம் வெளி உலகத்தில் பல பேரோடு கூட ஒரு நட்புறவு வைத்திருக்கலாம் பழகலாம் அவங்க என்ன பேசுகிறாங்க எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று நமக்கு தெரியாது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மேலே கண்களை வைக்கணும் இப்போ கர்த்தருடைய பார்வை உங்கள் வாலிபன் மேலே உங்கள் வாலிப பிள்ளைகள் மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மேலே இப்பொழுது இப்பொழுது இறங்குவதாக நீங்க பரிந்து பேசுங்க ஆண்டவரை இது என்னுடைய பிள்ளை நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை கர்ப்ப பிறப்பாக நீர் கொடுத்த ஒரு நல்ல ஈவு சாத்தான் இவனை வழிமாற பண்ணிவிடாதபடி சாத்தான் இவளை தொட்டு விடாதபடி எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் தருகிறேன் என்று பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜோபம் பண்ணுங்க எங்கள் பிள்ளைகள் மேலே எந்த தீமையின் நிழலும் வந்துடக்கூடாது எந்த தீய பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது தீய நண்பர்கள் அவருடைய வழியிலே குறுக்கிட்டு விடக்கூடாது பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரை எங்கள் வாலிபர்களை பொல்லாத மனிதர்கள் இவங்களுடைய பாதையில் வந்துடக்கூடாது என் மகனை ஒப்புக் கொடுக்கிறேன் என் மகளை ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை கூட கொடுக்குறேன் கருத்துடைய ஆவியானவர் இப்பொழுது பலமாக அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் மேலே தம்முடைய பாதுகாக்கிற கரத்தை வைத்து கண் இமைகளுக்குள்ளே வைத்து எங்கள் பிள்ளைகளை பராமரிக்கும்படி பாதுகாவல் செய்யும்படி ஜூபிக்கிறோம் அவர்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை உருவுவீராக அவைகளை துரத்துவீராக அவைகளை எங்கள் எல்லைகளை விட்டு விரட்டுவீராக இந்த குடும்பம் தேவனால் பாதுகாக்கப்பட்டு தேவனால் முத்திரையிடப்பட்டு யோபுவின் குடும்பத்தைப் போல தேவனால் வேலி அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஒருவேளை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் பாவ பழக்கங்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட சாராயம் குடிப்பது கல்லை குடிப்பது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது என்ற பாவ பழக்கத்தில் யார் இருந்தாலும் கர்த்தருடைய விடுவிக்கிற கரம் இப்பொழுது அந்த குடும்பங்களுக்குள்ள இறங்குமுடிக்காக ஜீவிக்கிறேன் விடமுடியாத முடியாத பாவ பழக்கங்கள் எப்போதாவது ஒரு நாள் தான் குடிக்கிறேன் என்று சொல்லுகிற சால் ஜாப்புகள் இவைகள் எல்லாவற்றும் நிறுத்தப்பட்டு ஒரு துளி மது கூட ஆண்டவரை எங்கள் குடும்பத்தார் யாராலும் பயன்படுத்தக்கூடாதபடி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை சுத்திகரித்தரலும் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கி இருக்கிற எங்களுடைய மகனாயிருந்தாலும் கணவனாயிருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய விடுவிக்கிற வல்லமை இப்பொழுதுவர்களை விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்தமும் பரிபூரணமும் எங்கள் குடும்பத்தில் நிறைந்திருக்கணும் சாத்தானுடைய எந்த கண்ணியும் எந்த தீட்டும் எங்கள் குடும்பத்தை கரைபிடித்து விடாதபடி கர்த்தர் காத்து இந்த வாரத்திலும் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பராமரித்தரலும் இந்த வாரத்தில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலும் எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் எங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களை ஆசீர்வதியும் எங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்கள் கர்த்தருக்கு என்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்தர்களும் பள்ளிக்கு போகிற எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கை குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அவர்கள் மேலே தேவனுடைய பூரண பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரை குடும்பத்தை நடத்துகிறவர்களை கண்ணோக்கி பாரும் அவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பாக கர்த்தர் ஆண்டவரை கவனித்து பொறுப்பெடுத்து கொள்ளும் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதான பெரியவர்களை கர்த்தர் பாரும் அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை மறைந்து போக பண்ணும் மனதிலே பூர்ண சமாதானத்தை தந்தர்களும் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு சாட்சியாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் அவர்களோடு பேசி இடைப்பட்டு மகிமையான காரியங்களை செய்தரலும் எங்கள் குடும்பத்தை பேர் பேராய் ஆசீர்வதியும் கர்த்தருடைய கரத்திலே இவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டிருக்கிறார் நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த தீமையும் வராதபடி தினமும் நீங்கள் காலை நேர ஜபத்தில் கர்த்துடைய சமூகத்தில் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக சொல்லி ஒப்புக் கொடுக்கணும் என் பிள்ளை ஒப்புக் கொடுக்குறேன் என் கணவனை ஒப்புக் கொடுக்குறேன் என் மனைவியை ஒப்புக் கொடுக்குறேன்னு எந்த தீமையும் நெருங்காதபடி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வேலி எடுத்து பராமரிப்பது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பாக வழி நடத்துவார் ஆமை அடுத்தது நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் தியானம் நமக்கு இனிமையாக இருப்பதோடு மாத்திரமில்லை வேத தியானம் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது தியானங்கிறது சும்மா அப்படி தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிருக்கிறது அல்ல அதில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம நடக்க வேண்டிய பாதையிலே சில காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளுகிறோம் ஓ வசனம் சொல்லுதா அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அதை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்று நம்முடைய இருதயத்தில் ஒரு திறந்த மனதோட வேத தியானத்துக்குள்ளே போகணும் அப்போ தான் அந்த வேத தியானம் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் தியானம் என்பது வெறும் மெடிடேஷனோடு முடிஞ்சிறது இல்லை ஒரு யோகா பண்ணுறாங்களே உட்காந்து அது முடித்தோடனே அவன் பாட்டுக்க துண்டை உதறி தோளில் போட்டு போயிடுவான் அப்படி இல்லை நம்ம இதில் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் கடைபிடிப்பதற்காக கர்த்தரை பின்பற்றுவதற்காக கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைவதற்காக தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்காக தேவ சாயலை பெறுவதற்காக பல செய்திகள் வேதத்தில் இருக்குது அதைத்தான் நம்ம எடுத்து ஒவ்வொன்றையும் வார்த்தை வார்த்தையாக ஆழமாக ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதிலே நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானையும் அவர் சொல்லி கொடுக்குற பல பாடங்களையும் நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பரிசு தாவியான உங்கள் கண்களை திறந்து அந்த வசனத்தினுடைய ஆழங்களை விளங்கி கொள்ளவும் அது நம்ம விளங்கி கொண்ட காரியத்தில் நம்ம நிலைத்து நிற்கவும் அதை கடைபிடிக்கவும் உதவி செய்வார் இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரே இருக்கலன நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த மூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சோர்வு ஆத்துமாவிலே சோர்வு ஆத்துமால சோர்வு என்றால் சோர்வில் ரெண்டு மூணு டைப் இருக்குது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் சோர்வு அது நம்ம நிறையா வேலை செஞ்சாலோ ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணினாலோ இரவிலே ரொம்ப நேரம் கண் விழித்திருந்தாலோ நம்முடைய சரீரத்தில் ஒரு சோர்வு வரும் அது கொஞ்சம் நேரம் அப்படி படுத்து எந்திரிக்கணும் அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அது நம்முடைய சரீரத்தை இழைப்பாற்றி கொள்ள வேண்டும் அது வேறு அது அவ்வளோ ஆபத்தானது இல்லை இன்னொன்று ஒன்று இருக்குது மனச்சோர்வு மனச்சோர்வு என்பது இருதயத்தில் நம்முடைய நினைவுகளில் வருகிற ஒரு சோர்வு அந்த மனச்சோர்வுக்கு தான் இப்போ சமீப காலமாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க குழந்தை முதற் கொண்டு இப்போது ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன் எனக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சலாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம வாழ்ந்து வருகிற இந்த அவசரம் நிறைந்த ஒரு சமுதாயம் அவசர ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் ஒரு காரியத்திலேருந்து இன்னொரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்திலேருந்து இன்னொரு காரியத்துக்குன்னு நம்முடைய இருதயம் வேக வேகமாக கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இதற்கு நடுவில் இருதயங்கள் சோர்ந்து போகிறது இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருதயச்சோர்வு தற்கொலை வரைக்கும் கூட கொண்டு விடுகிறது மனச்சோர்வு இந்த மனச்சோர்வு ஒருவனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் செயலற்றவனை போல மாறிவிடுவான் அப்படியே எதையோ வந்து பறிகொடுத்தவனைப் போல வாழ்க்கையே அஸ்தமித்து போனது போல செயலற்றவனாக மாறிவிடுவான் சிலருடைய இருதயம் கல்லாய் போய்விட்டது என்றால் அவர்கள் மறித்து கூட போயிடுறாங்க அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் அவனுக்குள்ளே கல்லா போச்சு அவன் மறித்து போனான் என்ற செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மனச்சோர்வு இல்லாதவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் ஒருவனுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவனுடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாவற்றுக்கு மேலே அவனுடைய ஊழியம் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ சமீப காலங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் மற்றவங்களை நீங்கள் விட்டுருங்க அவங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குது பணம் சம்பாதிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் இருக்குது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு லட்சம் ரூபாயாவது இருந்தால்தான் அந்த மாதத்தை சிரமமில்லாமல் கழிக்க முடியுங்கிற மாதிரி பொருளாதார பயங்கரங்கள் எல்லாம் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் பணத்துக்காக ஓடணும் பல்வேறு விதமான காரியங்களை மனதில் ஏற்றி கொள்வதனால இந்த ஸ்ட்ரெஸ் உலக ஜனங்களுக்குள்ளே வருகிறது அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு பிரதானமாக என்ன தேவைன்னா தேவ ஜனங்களுக்குள்ளே மனச்சோர்வு அது ரொம்ப ஆபத்தானது தேவ ஜனங்கள் வேதம் சொல்லு சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை குறித்து பயம் கட்டணம் கட்டணுமே பணம் வாங்கணுமே அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஓட்டம் சில பேருக்கு சோர்வு அசதி போன்றவைகள் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியாமலும் பலம் கொள்ள முடியாமலும் கர்த்தருக்குள்ளே உறுதிப்பட முடியாமலும் நம்முடைய இருதயத்தை சாத்தான் தொடுவதன் மூலம் பலவீனப்படுத்துவதன் மூலம் நம்ம மனச்சோர்வுக்குள்ளாகி விடுகிறோம் இந்த மனச்சோர்வு என்பது ரொம்ப பயங்கரமானது மனம் சோர்ந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையே சோர்ந்துரும் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் அப்போ அதனால தான் இங்கே என்ன சொல்றார்னா நீங்கள் இழைப்புள்ளவர்களாக அப்படியே இழைச்சி போனவங்களாக உங்கள் ஆத்துமாக்களில் ஆத்துமா என்றாலே மனம் சார்ந்தது என்று உங்களுக்கு தெரியும் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி அப்போ இந்த சோர்வு இந்த மனச்சோர்வு என்பது ஒரு ஊழியக்காரனை முடக்கி போட்டுருது ஒரு விசுவாசியை முடக்கி போட்டுறது ஒரு கிறிஸ்தவனை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனை பின்பற்றுகிற ஒரு சீசனை முடக்கி போட்டுறது என்ன வாழ்க்கை என்ன ஊழியம் என்ன சபை அப்படின்னு பல சமயங்களில் முடக்கி போட்டுறதை பார்க்குறோம் நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால நிறைய புது நிலையில் இருக்கிற ஊழியர்கள் எங்களை அங்காங்கே வந்து பார்ப்பாங்க எப்போவது நான் போகிற இடத்துல அல்லது நான் இருக்கிற இடத்துல வந்து பார்ப்பாங்க அநேக இடத்துல பேசி பழகும்போது பல ஊழியர்கள் சொல்கிற காரியம் இதுதான் தான் சபை நடத்துகிறோம் எல்லாம் தான் செய்கிறோம் ஒரு மனச்சோர்வு எங்கே போகிறோம் என்ன செய்றோம்னு ஒன்றுமே தெரியல ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தோம் என்று கூட நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் இருக்கிறார் பிரசங்கத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எங்கள் மனம் சோர்ந்து போகிறது வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்குது சபையில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் குழப்பம் அவர் ஒரு குழப்பம்னு இருக்குது சபையில் வளர்ச்சியே இல்லை எல்லாத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கர்த்தரும் நாமும் சொல்லி தனியாக போயிடலாமா அல்லது வேறு வேலைக்கு போயிடலாமா என்ற மனச்சோர்வு வருகிறது அப்படின்னு நிறைய புதுநிலை வாலிப ஊழியர்கள் கூட எங்கிட்ட வந்து பேசுனதை நான் கேட்டிருக்கிறேன் மாத்திரல்ல சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காலங்கள் வந்த போது லாக்டவுன் வந்தபோது சபை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் சில போதகர்கள் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஊழியம்தான் அந்த ஊழியம் புது நிலை ஊழியமாக இருக்கும் ஒரு பத்து குடும்பம் அங்கே வந்திருப்பாங்க அதை வைத்துத்தான் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் நடத்தணும் சபையை நடத்தணும் ஊழியம் செய்யணும் அது மாதிரி சபையே சார்ந்து வாழ்கிற சில உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் சபை நடத்த முடியாது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முடக்கப்பட்ட போது எனக்கு நல்லா தெரியும் நானே பார்த்துருக்கிறேன் சிலர் தாங்கள் வைத்திருந்த சபை ஊழியங்களை விட்டுவிட்டு விட்டு வெளியிடங்களில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் அவர்களுக்கு தெரிந்த தொழில்களை ஒருவர் பெட்டி கடை வச்சுட்டு போயிட்டார் ஒருவர் சில மில்ல்களில் வாட்ச்மேனாக வேலைக்கு போய்விட்டார் காரணம் என்னென்னா சோர்வு இன்னும் ஊழியம்னு வந்தோம் ஊழியம் இல்லை எல்லாம் ஸ்தம்பித்து போச்சு நம்ம என்ன செய்வது என்று அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோங்க அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு பக்கம் பிரச்சனை நெருக்குகிறதுனால சோர்வு வரும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் மனச்சோர்வு வரும் திடீர்னு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மூடிக்கிறோம் என்ன செய்கிறேன்னு தெரியாது யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க யார் என்ன சொன்னாலும் கோபம் வரும் தங்களை தனிமைப்படுத்தி கொள்வாங்க உருன்னு உட்கார்ந்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்துவிடும் மனம் சோர்ந்து விட்டால் சாத்தான் உங்கள் மனதை பிடித்து கொள்ள ஏது உண்டாகும் எப்போவுமே பாருங்கள் சண்டை போடும்போது நம்ம சோர்ந்துட்டோம்னா எதிராளி நம்மை ஜெயிக்க ஆரம்பித்து விடுவான் அப்போ மனம் சோர்ந்து விட்டால் நம்முடைய மனதை சாத்தான் பிடிக்க ஆரம்பிச்சிருவான் மனதை பிடித்து விட்டால் ஆளையே பிடிச்ச மாதிரி தான் அப்புறம் சாத்தானுடைய நினைவுகள் சாத்தானுடைய நெகட்டிவ் தாட்ஸு சாத்தானுடைய காரியங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ளே ஒன்றின் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் அப்ப இப்படிப்பட்ட மனச்சோர்வு என்ற ஆபத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கூட இந்த கடைசி நாட்களில் ரொம்ப தீவிரமாக வருகிறது வேதத்தில் ஏசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது அடிக்கடி அடுத்தடுத்து உண்டாகிற பயங்கரங்களை பார்க்கறதுனால ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார் தான் ஒரு பிரச்சனை போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை அலையலையாய் பிரச்சனைகள் வரும்போது என்னடா வாழ்க்கை என்று மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகுமாம் மற்ற மனிதருடைய இருதயம் சோர்ந்து போனால் பரவாயில்ல ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கை குறித்து சலித்து கொள்ளுகிறார்கள் என்ன உலக வாழ்க்கை அப்படின்னு சலித்து கொள்ளுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சோறு வரக்கூடாது ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது அப்போ அந்த உலக வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் அதை மனதிலே மாத்திரம் நீங்கள் ஏற்றி கொள்ளக்கூடாது ஏன்னா ஏசு அதைத்தான் சொன்னார் இது என்னுடைய ராஜ்யம் அல்ல என்னுடைய நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது இது என்னுடைய ராஜ்யமாக இருந்தால் என்னுடைய சேவகர்கள் எனக்காக வந்து யுத்தம் பண்ணியிருப்பாங்க அங்கே ஊழியர்கள் சொல்லும்போது சீஷர்கள் சொல்லும்போது அப்போசர்கள் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த பூமியிலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் நாங்கள் இவ்விடத்திலேருந்து அவ்விடத்துக்கு போக எங்களுக்கு ஆசை இருக்குது எங்களுடைய வீடு பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பரலோக வீட்டை நோக்கி நகர்த்தப்படுகிறதுனால இங்கே வருகிற எதுவும் நம்மை பாதிக்கக்கூடாது இதில் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம் இல்லை இதில் நம்ம இழந்து விட்டால் எல்லாம் இழந்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல இங்கே பெற்றுவிட்டால் நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அர்த்தம் அல்ல இது சாஸ்வதமானதல்ல நிரந்தரமானதல்ல நம்முடைய ராஜ்யம் நம்முடைய வீடு நம்முடைய உறவுகள் எல்லாம் பரத்தில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை நம்ம பெருக்கிக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த மனச்சோர்வு ஏன் வருது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தில் உள்ளே வரும்போது நல்லா தானே இருந்தது அப்போ ஊழியர்கள் நமக்கு சொன்னாங்க ஒரு நேரத்தில் நாங்கள் கஷ்டம் அனுபவித்தோம் கர்த்தரிடத்துல வந்தோம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போது நடைமுறை வாழ்க்கையில் உள்ளே வரும்போது எல்லாம் எங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறது மனச்சோர்வை உண்டு பண்ணுகிறதுன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் புலம்புகிறத நம்ம நிறைய கேட்க முடியும் ஏன் அப்படி அவர்கள் முறுமுறுத்து ஏன் அப்படி சோர்ந்து போய் மனச்சோர்வுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க என்பதை குறித்து தான் இந்த செய்தியில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த மனச்சோர்வு என்ற பயங்கரம் சமீப காலங்களில் எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் பரவி வருகிறதை பார்க்கிறோம் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து உள்ளே நிரந்தரமாக பட்டிருக்கிறாங்க அங்கே வேலை பழுவில் மனநிலை பிறழ்வு உண்டாகிறவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகிறவங்களுக்கு உடனே உடனே கவுன்சிலிங் பண்ணி அவங்கள சரிப்படுத்துவதாக இங்கே சொல்லுகிறார்கள் அப்போ மனச்சோர்வு என்பது எல்லா மட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப தீவிரமாக வருகிறதை பார்க்குறோம் சிலருக்கு காரணமே இருக்காது திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிருவாங்க மாடிலிருந்து குதிச்சிருவாங்க பல கோடி ரூபாய் பொருள் இருக்கும் எல்லாருக்கும் அவனுக்கு பார்த்திங்கன்னா மனச்சோர்வு மனப்பிரழ்வு மனதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு பயம் அந்த பயத்தினால் உலகத்தை நீத்துவிட வேண்டும் என்று தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிறவர்கள் கூட பெருகி இருக்கிறாங்க அது வெளி உலகத்தில் சரி ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால இவர்கள் மனச்சோர்வுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மனச்சோர்வு நமக்கு நாமே வருவித்துக் கொள்வது குறைவான ஞானத்தினாலும் குறைவான புரிந்து கொள்ளுதலினாலும் நமக்கு நாமே மனச்சோர்வுக்கு கதவை திறந்து வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த நம்ம அறிந்திருக்கிற காரியம் மற்றவங்களுக்கு வேற கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்தளவில் நம்முடைய குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய எதிர்மறை விசுவாசம் இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் மனச்சோர்வுகளுக்கு கதவை திறந்து வைத்திருக்கிறோம் அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்க நம்ம பார்க்குறோம் முதல் காரியம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சோர்வுகள் வர என்ன காரணம் இருக்கிறது எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் அவருடைய சூப்பரிஷன்லாம் தான் நம்ம இருக்கிறோம் அவர்தான் நம்மை தனக்கு விருப்பமான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார் அப்போ என்ன குறை நமக்கு ஏன் நம்ம மனசில் போட்டு கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய குறைவான விசுவாசமும் நம்ம அறியக்கூடாத அல்லது அறிய வேண்டிய காரியங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறது தான் காரணம் ஒரு முறை ஒரு ஒரு குட்டி கதையை ஒரு ஊழியர் சொல்ல கேட்டேன் நான் அவர் சொன்னார் அப்போ தான் வாகனங்கள் வந்த புதுசு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார் ஆளுமை செய்த காலங்களில் புதுசாக கிராமத்துக்குள்ளே பஸ் அப்போ தான் வருது அதை பார்த்து பயந்து நடுங்கி ஓடினவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி அப்போ தான் அந்த வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கிராமத்தார் அவர் ஒரு பஸ்ஸில் ஏறி பிரயாணம் செய்தாராம் பஸ்ஸில் பிரயாணம் செய்த போது கண்டக்டர் டிக்கெட்டு கொடுத்துட்டு வர்றாரு அப்போல்லாம் கீழே தான் தரையில் தான் உட்காந்துருப்பாங்க பஸ்ஸில் ஒருவர் அங்கே கீழே உட்காந்து தன்னுடைய தலையிலே ஒரு பெரிய பாரத்தை ஒரு மூட்டையை அவர் வியாபாரத்துக்கு கொண்டு வரும் மூட்டையை தலையில் வச்சுட்டு உட்காந்துருந்தாராம் அப்படி தூக்கிட்டு அப்போ கண்டக்டர் சொன்னாராம் ஏப்பா பஸ்ஸில் ஏறிட்டியே ஏன் இன்னும் இதை தலையில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி இல்லைங்க பஸ்ஸில் எனக்கு மாத்திரம் தானே டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் பஸ்ஸில் என்னுடைய பொருளை நான் தானே சுமக்கணும் அப்படின்னு சொன்னானான் அப்போ சொன்னாராம் உன்னுடைய பொருளுக்கு சேர்த்து தான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பஸ்ஸே அதை சுமந்து கொண்டு போகும்னு சொன்னாரா இப்போ உள்ள காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பஸ்ஸில் ஏறினா நம்ம பெட்டி எங்கே வைக்கிறந்தால் முதல்ல பார்ப்போம் ஆனால் அந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு குறைவான அறிவு இருந்ததுனால சுமையை நம்ம தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே பஸ்லேயும் சுமையை தூக்கிட்டு தான் போகணும் போல் அப்படின்னு நினைச்சிருந்த காலங்கள் இருந்தது அதே மாதிரி தான் கர்த்தருனுடைய பாரத்தை என்மேல் வைத்து விடு என்று சொன்னாலும் கர்த்தருட என்ற பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டாலும் தலையில் இருக்கிற பாரத்தை மாத்திரம் நம்ம இறக்கி வைப்பதே இல்லை கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க தன்னுடைய பாரத்தை அவர் மேலே வச்சிட்றாங்க அன்னாள் பாருங்கள் தன்னுடைய பாரத்தை கர்த்தரிடத்துல இறக்கி வைத்து பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை அதுதான் விசுவாசம் அவள் பாரத்தை அவன் மேலே ஏற்றி வைத்தது தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட கொட்டிட்டு அதை நினைக்காம இருந்தவங்க பாருங்க அதுதான் விசுவாசம் அப்போ அது மாதிரி நம்முடைய பாரத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிறார் அந்த நம்பிக்கை குறையும் போது விசுவாசம் குறையும் போது தான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துகிட்டே நம்ம தலையில் அந்த சுமையை ஏற்றி கொண்டிருக்கிறோம் அதை ஏற்ற அறிவு வரும்போது சுமையை நாம் சுமக்க வேண்டியதில்லை என்பதை விளங்கி கொள்ளும்போது நம்முடைய பாரம் நம்முடைய தலை விட்டு இறக்கப்பட்டு போய்விடுகிறது என்பதை கவனிக்கணும் முதல் காரியம் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனசில் சோர்வு வர காரணம் என்ன முதல்ல கிறிஸ்துவனிடத்தில் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க பல பேருக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு தெரியறதில்லை அவசரப்பட்டு வந்துடுவாங்க சில ஊழியர்களும் சில சபைகளும் கூட புதிதாக வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும் வீட்டத்தை திறந்து பார்த்தா தங்கம் வந்து சேர்ந்துரும் வைரம் வந்து சேர்ந்துரும் பணம் வந்து சேர்ந்துடும் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க வேதத்தில் இரண்டு பக்கங்களும் காட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் ஊழியம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உபத்திரவமே இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையை நமக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் நாமும் அதை தீவிரமாக நம்ப ஆரம்பிக்கிறோம் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம் இனி நம்ம யாரும் அசைக்க முடியாது நமக்கு பாடே வராது நமக்கு உபத்திரவமே வராது நமக்கு வேதனையே வராது நம்ம தான் கிங் அப்படிங்கிற மாதிரி நினச்ச நம்ம இருக்கும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது ஊழியத்தின் நிமித்தம் கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தம் ஒரு உபத்திரம் வரும்போது என்னடா வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கே ஏன் இந்த பாடு ஏன் இந்த உபத்திரம் சொல்லி அங்கலாய்த்து அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த உபத்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்துக்குள்ளே இவங்க என்ன செய்வாங்கன்னா மனச்சோர்வுக்கு ஆளாகிடுவாங்க அப்போ வேதத்தில் கர்த்தருடைய நடத்திப்பு என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஒன் சைடாக மாத்திரம் எப்பொழுதும் போய்விடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்தது அந்த சந்தோஷம் கிறிஸ்துவினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நமக்கு வருவது அப்போ இதை நம்ம விட்டுட்டு அதே நேரத்தில் கர்த்தருக்கென்று இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்போதோ சாட்சியாக வாழும்போதோ பல பாடுகளையும் சில உபத்திரவங்களையும் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அதை குறித்து நம்ம தெளிவாக அறியாமல் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது மனம் பதறி போச்சு அப்படின்னு நம்ம போயிடுறோம் அது குறித்த காலம் வரைக்கும் அது போது யோபுவின் வாழ்க்கையில் எப்படி நீடித்ததோ அது மாதிரி நீடிக்கும்போது இடையிலேயே நம்ம சோர்வடைந்து எதற்கும் பயனற்றவர்களைப் போல மாறி கர்த்தரை விட்டு பின்வாங்கி கூட வாய்ப்பு உண்டாகிறது வேதத்தில் என்ன சொல்லுது பாருங்கள் ரெண்டு தீமுத்தையுடன் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்போ சிலர் பாருங்க சுவிசேஷத்து நிமித்தம் நான் ஊழியம் செய்தது நிமித்தம் என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் கர்த்தருக்குன்னு சிறைக்கு போவது கர்த்தருக்குன்னு கட்டப்படுவது இவரை பொறுத்தளவில் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டான் என் கட்டுக்களை பார்த்தீங்களா பல இடத்துல அந்த கட்டுக்களை பற்றி பேசி இருக்கிறார் பிலிப்பியர் புஸ்தத்திலலாம் பார்த்தீங்கன்னா கையெழுத்தா எவ்வளோ எழுதியிருக்கிறேன் பாருங்க என் கை கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஏன்னா அந்த நாட்களில் கையில் விலங்கு போடும்போது ஒரு ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அதிலிருந்து சங்கிலி புனைக்கப்பட்டு இவங்களை கட்டி வச்சிருப்பாங்க சுபத்தில் ரெண்டு ஆங்கிள் போட்டு அதில் இவங்களை கட்டி வச்சிருப்பாங்க அந்த கையை சுற்றி இருக்கிற அந்த வளையத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா கூர்மை கூர்மையாக மெட்டலில் இரும்பில் செய்யப்பட்ட அல்லது வெண்கலத்தில் செய்யப்பட்ட முள்ளுகள் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கையை நீங்கள் ஒரே பொசிஷனில் அப்படியே வச்சுருக்கணும் அசைச்சிங்கன்னா அந்த முள் உள்ளே பாஞ்சிரும் பாஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும் சங்கிலி நீளமாக போட்டிருப்பாங்க ஆனால் அந்த சங்கிலியினுடைய முன் பக்கம் அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த வளையத்துக்குள்ளே முள்ளுகள் வைக்கப்பட்டிருக்கும் அது அசையாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா முள் பேசாமல் இருக்கும் அசைச்சிங்க முள்ளு உள்ளே இறங்கி சதையை கிழிக்க ஆரம்பிச்சிடும் பவுலை கட்டி வைத்திருந்த அது போன்ற சங்கிலிகள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு முனையும் முள்ளு மாதிரி ஒரு கொடுக்கு மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் பவுளுடைய கை கட்டப்பட்டிருக்கு அவர் அந்த கட்டப்பட்ட நிலையிலையும் தம்முடைய ஜனங்களுக்கு சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதும்போது நீங்கள் எழுதி பாருங்கள் அப்படி ஒரசம் அது உள்ளே இருக்கிற முள் பாயும் அவர் எழுதின அந்த பப்பைரஸ் அந்த சுருளில் கண்டிப்பாக இரத்த துளிகள் விழுந்திருக்கும் ஒருவேளை அதை படிக்கும்போது என்னடா அங்கங்கே நமக்கு படிக்க முடியலையே இரத்த துளி இருக்குதே அப்படின்னு அதை படிக்கிறவர்கள் நினைப்பார்கள் என்பதற்காக அவர் சொல்கிறாரு என் கை கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள் நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு ஆனால் என் கை கட்டப்பட்ட நிலைமையில் எழுதியிருக்கிறேங்கிறத புரிஞ்சிக்கோங்க என்கிறார் அப்போ பிலிப்பியர் புஸ்தத்தை பாருங்கள் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை இந்த கொடிய விலங்குனால் பூட்டப்பட்ட நிலையிலையும் எழுதுகிறார் அவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன் நான் கட்டப்பட்டது எதற்காக ஒரு திருட்டு கேஸுக்காகவா அல்லது தப்பான வழியிலே ஊழியத்தை வைத்து பணம் சம்பாதித்ததுக்காகவா அல்லது ஜனங்களை தவறான பாதையிலே நடத்தி கொண்டு போனதற்காகவா எதனால் நான் ஏன் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு தவறு செய்தவன் அல்ல பாதகன் போல உண்மையான பாதகன் அல்ல கட்டப்பட்டிருக்கிறேன் எதுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்போ ஊழியத்து நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளும் துன்பங்களும் இருக்கிறது என்று அவர்கள் ஏற்கனவே அறிந்து தங்கள் இருதயத்தை அதற்கு ஆயத்தமாக வச்சுருந்தாங்க அதுதான் முக்கியம் உள்ளே வந்துட்டா எல்லாம் சரியாக சொல்லி ஒரு மாயத்தோற்றத்தை காட்டுறாங்களே இதாங்க கிறிஸ்டியானிட்டி ஊழியம் செஞ்சீங்கன்னா பணம் கொட்டும் ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் கட்டலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல என்பது நீங்கள் விளங்கி கொள்ளணும் உண்மையான கிறிஸ்தவம் என்பதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று தேவனோடு கூட இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இன்னொன்று உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளையும் எதிர்கொள்ளும் ஒரு வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கை இதுவும் இருக்குது நமக்கு இதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கி அழுத்திச் சொல்வதில்லை இன்றைக்கி அதை நாம் தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை இதில் இருக்கிற ஒரு பக்கத்தை மாத்திரம் நம்முடைய மனசில் ஏற்றி இருக்கிறோம் அதனால் இந்த உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம் ஏன் ஆண்டு எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏன் சாப்பாடு இல்லை ஏன் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஏன் என் சர்ச்சுக்குள்ளே வந்து உடைச்சு போட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா ஏன் இப்படி நடந்தது கர்த்தாவை சபிக்கிறேன் ஏன் சொல்லி நம்ம அப்படி துடிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை உபத்திரவங்களை எதிர்நோக்கி நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கவில்லை இங்கே அவர் சொல்றதை பாருங்களேன் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஆனால் கர்த்தருடைய வசனமோ கட்டப்படவில்லை அடுத்த வசனம் சொல்லுது ரெண்டு தீம்பத்தி ரெண்டு பதிமூணு அதில் வந்து ரெண்டு பத்து வேற சொல்லுது ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன் ஒரு ஊழியம் செஞ்சு தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும்னா இந்த பாண்டுகளில் நாங்கள் சகிக்கணும் கள்ள சகோதரர்கள் எழும்புவாங்க சகிக்கணும் சபையில் சபை உடைக்கிறவங்க எழும்புவாங்க அதை சகிக்கணும் பாருங்கள் நான் சிலரையாவது கருத்தருக்குள் ஆயத்தப்படுத்தும்படி இவைகளெல்லாம் நான் சகிக்கிறேன் கள்ள போசலால் கள்ள தீர்க்க தரிசிகளால் கல்லறறியப்படும்படிக்கு துரத்தப்பட்டு சகிக்கிறேன் அதெல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு முதலே சொல்லிக் கொடுத்தாங்க இயேசு எங்களை அழைத்த போதே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லித்தானே கூப்பிட்டாரு ஆனால் இன்றைக்கி நமக்கு சொல்லுகிறவர்களும் வேதத்தை வாசிக்கிற நாமும் அதை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை அதை ஜனங்களுக்கு சொல்ல விரும்புவதில்லை சொல்லிட்டா எங்கே நம்ம சபைக்கு வராமல் போயிடுவாங்களோ நம்முடைய ஊழியத்தை தவறான நினைத்துக் கொள்வார்களோ தொடர்ந்து அவருடைய ஆதரவு கிடைக்காமல் போயிடுமோ என்ற ஒரு மன பயத்துல இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறது இல்லை ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சகிக்க வேண்டிய வாழ்க்கை துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட வேண்டிய வாழ்க்கை பன்னெண்டாவது வசனத்தில் சொல்கிறாரு அங்க அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை மறுதளிக்க மாட்டார் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு பன்னெண்டில் சொல்கிறாங்க கிறிஸ்துடனே பாடுபட்டால்தான் நாம் அவரோடே ஆளுமை செய்ய முடியும் இதை பற்றிலாம் நம்ம நினைக்கிறதும் இல்லை வேதத்தில் அப்படிப்பட்ட வசனங்களை கவனித்து படிக்கிறதும் இல்லை நமக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் சிலருடைய பைபிளை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் எங்கே இருக்கோ கலர் 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 போட்டு வச்சுருப்பான் இது பணத்தை குறித்த ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கு இது வந்து குடும்பத்தை பற்றின ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு இது வந்து சரீரத்தின் ஆரோக்கியத்தை பற்றி ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கு இதுக்கு பச்சை கலரு இதுக்கு மஞ்சள் கலரு இதுக்கு சிவப்பு கலருன்னு கோடு போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரிந்தது ஒரு சுகமான வாழ்க்கை ஒரு சுகபத்திரமான வாழ்க்கை அப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நமக்கு ரெண்டாவது பக்கத்தை காட்டாமலே சிலர் நமக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த நாட்களில் இருந்தவர்கள் தாங்கள் நடத்துகிறவர்களுக்கு பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்பதை தெளிவாக கற்பித்திருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் இப்போ மாற்றிட்டு எடிட் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வரவங்க தொடர்ந்து வரணும் அல்லது நாமும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அதில் வாழ பழகி இருக்கிறோம் ஏதோ துன்பம் வந்துச்சுன்னா சபிக்கப்பட்டவங்க மாதிரியும் ஒரு ஊழியக்காரர் மேலே குற்றச்சாட்டு வந்து அவர் சிறைப்படுத்தப்பட்டால் அவ்வளோதான் பொல்லாதவன் தீயவன் என்று கதை கட்டுறதையும் நம்ம கவனமாக வச்சுருக்கிறோம் உண்மையான ஊழியர்களும் கட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது உண்மையான ஊழியர்களும் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை சகித்தார்கள் விசுவாசிகள் பாடுகளை சகித்தார்கள் இதெல்லாம் வேதத்தில் தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறது அதை பார்க்கணும் இதை நம்ம பார்க்காததுனால தான் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்தால் அப்படியே சோர்ந்துடுறோம் போச்சு எல்லாம் போச்சு நான் எல்லாம் நம்பி வந்தேன் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் பார்க்கல எல்லாம் போச்சு தெருவில் வந்து நிற்கிறேன் என்ன அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு என்ன செய்வது இந்த சோர்வு வந்த உடனே சாத்தான் பேச ஆரம்பிச்சிடும் ஆமாம் ஆமாம் நீ அவரை நம்பி போனையே என்ன வந்தது நம்ம காரியத்தை நம்ம தாங்க பார்க்கணும் நம்ம நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் போனால் எப்படி இருக்கும் வேறு ஏதாவது தேடு வேறு வேலைக்கு போ ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரட்டும் ஏற்கனவே வந்த காணிக்கையில் கொஞ்சம் இருக்கே அதை எடுத்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணு அல்லது வட்டிக்கு விடு பணத்தை வந்து பெருக்கு உனக்குன்னு ஒரு பின்புலம் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நம்ம இதை எதிர்பார்க்கலை நம்மை பொறுத்தளவு இது ஒரு டிசாஸ்டர் எதிர்பார்க்காத ஒரு விபத்து ஒரு ஆபத்து எதிர்பார்த்துருந்தா கிறிஸ்தவி நிமித்தம் பாடுகளை சகிக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு வந்தால் நீங்கள் பாடுகளையும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது ரெண்டாவது பாருங்க கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் நம்முடைய மன சோர்வுக்கு காரணம் ரெண்டு தீமுத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் சொல்கிறாரு நீயும் கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போர் தீங்கு அனுபவி எந்த ஊழியக்காரன் சொல்லி தருவான் சொல்லுங்கள் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சாட்சிகள் கூட பாருங்களேன் இன்றைக்கி நிறைய என்ன சொல்கிறாங்க நான் முதல்ல வந்தபோது ஆண்டூருக்குள்ளே வந்தபோது ஒரு டூ வீலர் வச்சுருந்தேன் அப்புறம் நான் தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சோன்னேன் ஒரு டூ வீலர்லேயே நல்ல விசேஷமான ஒரு ஒரு ராயல் புல்லட்டு ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னுடைய நிலையை ஆசீர்வதித்தார் அடுத்து நான் என்ன செய்தேன் ஒரு வாகனத்தை வாங்க நாலு சக்கர வாகனத்தை வாங்கினேன் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய ஆடி காரில் வந்து கொண்டிருக்கிறேன் அடடா எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி சொன்னோன்னே கீழே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இதுதான் வாழ்க்கை நம்புவாங்க தான் பேசுகிறாங்க இப்போது என்ன சொல்கிறாங்க சபைக்கு வந்தால் ஊழியம் செய்தால் ஜபம் பண்ணினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம்ம எல்லாருக்கும் வரும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் எப்படி ஆசிரதிக்கப்பட்டிருந்தாரோ அப்படியே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று சொல்லுகிற போதகர்களை தான் பார்க்குறோம் ஆனால் யாராவது இதற்காக மாற்ற நீங்கள் அழைக்கப்படலை கிறிஸ்துவுக்காக பாடுபட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இவர் பாருங்க எப்படி சொல்லித்தராருன்னு தான் நேசிக்கிற ஒரு உத்தம குமாரன் தன்னுடைய மகன் மாதிரி ஆவிக்குரிய மகன் தீமுத்துவின் மேலே பவுலுக்கு அவ்வளவு பிரியம் பவுல் தன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கிறார் அதே வைராக்கியம் அதே ஞானம் அதே பேச்சு அவர் அவருக்கு அவர் எப்படி உருவாக்குகிறார் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் போய் உழைச்சி ஊழிய் செய்து எல்லாம் சேர்த்து ஒரு சபை வச்சு உன் கையில் சபையை கொடுத்துருப்போம் நீ சும்மா அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறவர்களெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு அவர்களை லேவாதேவி பண்ணி கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடு அதுக்கு இல்லை நீயும் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க வேண்டும் அப்போ தீங்கு அனுபவிக்கிறது குறித்து அன்னைக்கு பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம தேடி தேடி பார்த்தாலும் தீங்கு அனுபவிக்கிறது குறித்து பேசுகிறவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்போ அவன் சொல்றதை பாருங்கள் நீயும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பாடுபடுறையா ரெண்டாவது அதிகாரத்தில் முழுசும் பாருங்கள் அதில் முழுசும் அவருடைய பாடுகள் பற்றி தான் சொல்லுகிறது நான் பாடுபடுகிறேன் தம்பி நீயும் பாடுபடணும் கஷ்டங்களை அனுபவிக்கணும் கிறிஸ்துக்காக தீங்கு அனுபவிக்கணும் இப்படி ஒருவருக்கு ஆரம்பத்துலேயும் சொல்லிக் கொடுத்தா தீங்கு வரும்போது அவரதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் மனநிலை பாதிக்கப்படவே பாதிக்கப்படாது ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அழுது புலம்ப மாட்டார் அந்த நாட்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒன்று பேதுரின் புஸ்தத்தை பாருங்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் பேதுரு நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி நம்முடைய மனசை கிறிஸ்துவுக்குள்ளே ஆயத்தப்படுத்தி வைக்கலை பூமி உங்களுக்கு சாஸ்வதமாக இருக்காது பூமி உங்களுக்கு எல்லாத்துலேயும் சாதகமாக இருக்காது பூமி பொல்லாங்கன் கையில் இருக்கு நம்மை சுற்றிலும் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவி உங்களை முந்தி பகைத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு பூமியில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக இருந்துடாது பல பாடுகள் வழியாக நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ப்ரூஃப் பண்ணணும் சாட்சியாக நிற்கணும் பல அவமானங்கள் துன்புறுத்தல்கள் துரத்துதல்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வேறு என்ன சொல்கிறாருன்னா நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அதனால் உற்சாகமாக பாடுபடுங்க கர்த்தற்காக விட்டு கொடுங்க கர்த்திற்காக இழக்க கொடுங்க கர்த்திற்காக தியாகம் பண்ணுங்கள் கர்த்தற்காக அவமானங்களை சகித்து கொள்ளுங்கள் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கு மற்றவங்க உங்களை நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் பயமுறுத்தனா பயப்படாதீங்க ஐயோ இப்படி வந்துருச்சே இதுக்கு வந்து நம்ம மாற்று என்ன கண்டு பயப்படாதீங்க அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் காரணம் என்னென்னா இது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு என்னங்க இயேசுக்காக அடிக்கப்பட்டேன் பாக்கியம் இயேசுக்காக துரத்தப்பட்டேன் பாக்கியம் இயேசுக்கு என்று தெருவில் நிற்கிறேன் பாக்கியம் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் இதை குறித்து கவலைப்பட்டு மனச்சோர்வுக்கு அழக மாட்டீங்க அவன் மிரட்டுறான் அவன் துன்புறுத்துறான் நாளை தினம் உன் தலை உன் கழுத்தில் இருக்காதுன்னு சொல்கிறான் பயமுறுத்தனாம் பாருங்கள் பவுல போஸ்தலுடைய வாழ்க்கை ரொம்ப சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை பவுளுடைய வாழ்க்கை நான் வாசித்து வாசித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் எருசலேமில் அவரை கொஞ்ச நேரத்தில் பிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட்டம் அவரை நெருக்குகிறது அவர் பேசுகிற அந்த வார்த்தை இயேசுவை குறித்து அவர் சொன்ன சாட்சி ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சிட்டு அவரை இருந்து கீழே இழுத்து கூட்டத்துக்குள்ளே போய் விழுந்து என்ன நடக்குதுன்னே தெரியல ரோம வீரர்கள் வந்து கூட்டத்தை விலைக்கு வெகு பாடுபட்டு அதுக்குள்ளே அவர் அடிச்சு ஒதச்சு கல்லை கொண்டு காயப்படுத்தி குற்றுயிரும் கொலையுருமா மாற்றி அவரை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நகர வாசலுக்கு வெளியே அங்கே பட்டணத்தில் எரிசலம்ல பார்த்தீங்கன்னா அலங்கங்கள் இருக்கும் சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் அதுக்கு வெளியே கொண்டு வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க செத்துவிட்டான் என்று பவுல் பாருங்க அதற்கு பிறகு அவருக்கு மறுபடியும் ஜீவன் திரும்ப வந்தபோது அவருக்கு உணர்வு திரும்ப வந்தபோது எழும்பி அவர் கையைக்கால்லாம் தட்டி கொண்டு தன்னை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி மறுபடியும் எரிசலையுள்ளே போய் எந்த இடத்துல விட்டாரோ அங்கிருந்து மறுபடியும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிற பார்க்குறோம் அடித்தவனே பயந்து போயிட்டான் என்ன மாதிரி ஆள்றாவன் இவ்வளவு மிரட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தினால் கூட வந்து நிற்கிறானே காரணம் என்ன காரணம் என்ன கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாடுபட எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அந்த ஆணித்தரமான விசுவாசம் அந்த நம்பிக்கை ஆண்டோருக்கு வந்து காணிக்க வாங்கிட்டு கட்டடம் கட்டறதுக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இதற்கும் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் என்பதை அவர் தெளிவாக தான் அவர்தை செய்ய முடிந்தது சீசர்களை கூப்பிட்டு பயமுறுத்தி அனுப்பினாங்களாம் கொண்டு வந்து இனிமேல் இந்த இயேசு என்ற வார்த்தையை நீங்கள் எங்கும் பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியர்கள் சீஷர்களை கூப்பிட்டு பயமுறுத்துகிறாங்க சீஷர்கள் சொல்கிறாங்க தேவனுக்கு பயப்படுவதா மனிதனுக்கு பயப்படுவதா எது நியாயம் என்று நீங்களே தீர்மானிச்சுக்கங்க நாங்கள் மனிதனுக்கல்ல தேவனுக்கு தான் பயப்படுவோம் என்று சொல்லி அவர் அந்த காட்சியில் அந்த இடத்துலருந்து வெளியே வருகிறதை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் என்னென்னா அவங்க இருதயம் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்குது இதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வந்தால் பாக்யவான்கள் என்பதை அறிந்திருந்ததுனால பாடு வராத இடத்த கூட ரெண்டாம் கட்டமாக வைப்பாங்க போல இருக்கு இந்த இடத்துல போனால் பாடு வறுமையான்னு சொன்னால் முட்டிகிட்டு முன்னால் போய் நிற்கிறாங்க அங்கே எருசலேமுக்கு புறப்படுகிறார் பவுல் சபையார் முழுசு வர்றாங்க அகபுன்னு தீர்க்க தரிசி வர்றாரு அவர் சொல்லார் நீங்கள் போகாதீங்க கர்த்தர் நேற்று இரவில் எனக்கு காண்பித்தார் இது யாருடைய கர்ச்சிப்பு அப்படின்னு கேட்குறார் அகபு இந்த கர்ச்சிப்பை உடையவன் இந்த உருமாலை உடையவன் எருசலேமில் பாடுபட போகிறான் கட்டப்பட போகிறான் என்று சொல்கிறாங்க உடனே ஜனங்களெல்லாம் அவரை கழுத்தை கட்டிட்டு அழுகிறாங்க போகாதீங்க ஐயா அங்கே உங்களை கட்டுவாங்க எருசிலேமிலுக்கு யூதர்கள் பொல்லாதவர்கள் கொலை கூட செய்வாங்க கழுத்தை கட்டிட்டு அழுகிறாங்க பவுல போஸில் சொல்லுகிறார் நீங்கள் இந்த காரியத்தை குறித்து பயந்து அழுது என் இருதயத்தையும் ஏன் கரையை பண்ணுகிறீர்கள் நான் அந்த பிரச்சனையை பற்றி பயந்தில்லை நீங்கள் அழுகிறத பார்த்து நான் மனசு கரைஞ்சு போகிறேன் இருங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நான் எருசிலேமிலே கட்டப்படவும் ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நீ போனீன்னா அங்கே உன்னை கட்டுவாங்கன்னு கட்டட்டும் நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுக்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன்னு அவர் அவர்களுக்கு திடன் சொல்லி புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுது எப்படிப்பட்ட ஊழியர்லாம் இருந்திருக்காங்க பாருங்க எப்படிப்பட்ட ஊழியர்களெல்லாம் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க அதனுடைய எச்ச சொச்சத்தை இன்றைக்கு நம்ம செய்கிறமே நம்ம நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்குது அவர்களுடைய ஊழிய முறைகள் வித்தியாசமாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் பாடுகளை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பாகியவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தை அவங்க தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் ஒரு இடத்துல மிரட்டல் வருது உங்களுக்கு பிரச்சனை வருது உங்களை கட்டுவாங்க ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கன்னு சொன்னாலும் அந்த இடம் தாங்க எனக்கு வேணும் அதுதான் வேணும் அங்கே தான் போகணும் அப்படின்னு அவர்கள் முட்டி கொண்ட அந்த இடத்தை நோக்கி தீவிரித்து போகிறத பார்க்குறோமே என்ன மனிதர்கள் இவர்கள் இது ஆச்சரியம் வேதம் அதை சொல்லுகிறது நீதி நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று பேதுர் சொல்கிறார் அப்போ விசுவாசிகளுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா வருகிற சபைக்கு யார் கடிதம் எழுதினாலும் அது இருந்தாலும் பேதுருவாக இருந்தாலும் பாருங்கள் தெளிவாக அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் எதுக்கெல்லாம் தங்களை தயார்படுத்தியிருக்கணும் எப்படிலாம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவும் ஆள் இல்லை கற்றுக்கொள்ளவும் நமக்கு மனதில்லை அதுதான் அவங்க கற்றுக் கொடுக்கலனால நீங்கள் பைபிளை படித்து பாருங்க அதில் நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் பாக்யவான்களாக இருப்பீர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதனால் அவர்கள் மனதிலே சோர்வில்லாமல் ஊழிய் செஞ்சாங்க சோர்வில்லாமல் அப்போது சிலர் புஸ்தத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஊழியர்கள் மாத்திரலை பவுல் அப்போ சில மாத்திரில்லை விசுவாசிகள் அப்போ சிலருடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் அந்த நாட்களிலே சபைக்கு பயங்கர துன்புறுத்துதல் பவுல் ஒரு பக்கம் ஜனங்கள் அடித்து ஒதைச்சு சபைகளுக்குள்ளே வந்து ஆண்களையும் பெண்களையும் தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாரு சபைக்கு தீ வைக்கிறாங்க சபைக்கு தீ கொளுத்துறாங்க கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டில் ஆளுமை செய்கிறவர்கள் உத்தரவு கொடுத்துட்டாங்க ஒரு பேப்பர் இந்த புதிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் சபையை நடத்துகிறவங்க கிறிஸ்தவர்கள் எங்கே வேணுமாலும் தண்டிக்கப்படலாம் நீங்கள் அவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் குத்தலாம் கொலை செய்யலாம் மிருகங்களுக்கு இரையாக்கலாம் என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நேரத்தில் சபைகளுக்கு துன்பம் உண்டானது துன்பம் உண்டாகி எருசலேமில் இருக்கிற சபையை அட்டாக் பண்ண வர்றாங்க தீ வைக்க வர்றாங்க என்று தெரிந்த போது அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லாரும் செதறி போனாங்களாம் அப்போது சில நடபடி எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்குறீங்க எல்லாம் செதறி போனாங்களாம் செதறி போக்குறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா செதறி போனவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் இலங்கையிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அங்கே யுத்தம் நடந்த போது குண்டுகள் போடப்பட்ட போது செதறி போனாங்க செதறி போகிறதுனா என்னென்னா தகப்பன் ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் எங்க போனாங்க என்றே அவர்களுக்கு தெரியாது இலங்கை தேசத்தில் ஒரு அருமையான தேவ மனிதன் ஜான் பாலகுமார் அவர்களுடைய சாட்சியை நான் கேட்டபோது இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசித்தேன் அவருடைய கண்ணுக்கு முன்னால அவருடைய தகப்பனார் தீ வைத்து கொளுத்தப்படுகிறார் அங்கே நடக்கிற அந்த யுத்தத்தில் இவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் தீ வைத்து கொளுத்தப்படுறாங்க இவர் வீட்டை விட்டு பதினாலு பதினஞ்சு வயசில் வெளியே ஓடி போகிறார் ஒரு பக்கம் குடும்பம் செதறி போகுது யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல தன்னுடைய தகப்பன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால தீ வைத்து கொளுத்தப்படுகிறார் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் என்று யோசித்து பாருங்கள் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் நான் ஸ்கூல்ல படித்த காலங்கள் அப்போவே இலங்கையில அந்த போர் நடந்து கொண்டிருந்தது என்னுடைய தகப்பனார் இலங்கையிலிருந்து புலம் பெயர்ந்து வர்றாங்க பாருங்க அகதிகளாக அவர்கள் அங்கிருந்து புலம் பெயர்ந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க அவர்களை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ராமேஸ்வரம் என்ற தீவில் என்னுடைய தகப்பனார் இதற்கான ஒரு விசேஷித்த தாசில்தாராக பணியாற்றி ஒவ்வொரு வாரமும் ரெண்டு முறை கப்பல் வரும் நான் ரெண்டு மூணு தடவை அங்கே போய் அதை நேரடியாகவே பார்த்துருக்கிறேன் என்னுடைய தகப்பனாரோட அதில் நிறைய புலம்பெயர்ந்து வருகிறவர்கள் அங்கேருந்து கடந்து வருவாங்க பெட்டி படுக்கைகள் எது கைக்கு கிடச்சதோ குழந்தைகளை தூக்கி கொண்டு வருவாங்க ஒரு கப்பல் நிறைய ஆழ்க அவங்களெல்லாம் பார்த்து அடையாளமிட்டு அவங்களுக்கு அந்த அடையாள அட்டைகள் கொடுத்து அவங்களெல்லாம் கொண்டு வந்து மண்டபம் கேம்ப் மண்டபம் முகாம் முகாம் சொன்னால் இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்காக ஒரு முகாம் அந்த முகாமில் கொண்டு வந்து அவங்கள தங்க வைப்பாங்க அங்கே சில காலம் தங்க வைக்கப்பட்டு அங்கே வந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் தங்கணும் யுத்தம் முடிகிற பாடாக இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அரசாங்கத்தின் அனுமதியோடு அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதற்கு ஒரு சின்ன சம்பளமும் கொடுப்பாங்க அந்த முகாமில் என்னுடைய தகப்பனார் அதற்கு பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்ததுனால எங்கள் குடும்பம் அந்த முகாமுக்குள்ளே தான் இருந்தது நாங்கள் அங்கே தான் இருந்தோம் என்னுடைய ஸ்கூலிங்கில் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட்லாம் அங்கே தான் படித்தேன் அங்கே படித்த போது என் கூட அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் இருப்பார்கள் அங்கே அந்த அதில் முழுவதும் ஒரு நான்கு ஐந்து அதிகாரிகளுடைய குடும்பங்கள் தவிர மற்ற எல்லாமே இருந்து வந்தவங்க தான் அவருடைய நிலைமை நீங்கள் பார்த்து அவர்களுடைய கதையை கேட்டிங்கன்னா சிதறி போனால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தகப்பன் ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது இரவு நேரத்தில் திடீர்னு சைரன்கள் அலரும் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க திடீரென்று நெருப்பு பந்தங்கள் போல் வானத்திலிருந்து வந்து வீடுகள் மேலே விழும் எல்லாரும் ஓடிப்போங்க ஓடிப்போங்கன்னு சொல்லுவாங்க கரண்டும் இருக்காது வெளிச்சமும் இருக்காது இருக்கிற பிள்ளைகளை கையில் பிடித்துக்கொண்டு என்ன கிடைத்ததோ அதை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி போவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் சொன்ன சாட்சி திடீர்னு அம்மானு ஒரு சத்தம் கேட்குது என்னுடைய மனைவி முதுகில் குண்டு பாய்ந்து விழுந்தாள் அவளை வந்து தூக்குவதா என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு முன்னேறி போவதா அவளை அப்படியே அங்கே போட்டுட்டேன் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தேங்கயான்னு சொல்கிறாங்க இதான் சிதறி போகுதல் செதிரி போகிறவனுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க ஏதாவது ஒரு கை வேலை செய்து கொண்டு அங்கே பெரிய பெரிய பணக்காரலாக இருந்தவர்கள் நகைக்கடைகள் வைத்திருந்தவர்கள் தங்கத்தில் தொழில் செஞ்சவங்க அவங்கெல்லாம் இங்கே அடிபட்டு தப்பிச்சு இங்கே வந்து ஒருவேளை உணவுக்காக கையேந்தி கொண்டிருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால் பார்த்துருக்கிறேன் அவர்கள் மன என்ன வாழ்க்கை ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய மனைவி நான் இழந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு தெரியல சொன்னவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதான் சிதறி போகுதல் அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சபையில் சிதறி போனார்கள் ஆனால் வேதம் சொல்லுது சிதறி போனோன்னு என்ன செய்யணும் நமக்காவது பாருங்கள் ஒரு அரசாங்கம் இருக்குது அங்கே புலம்பெயர்ந்து ஓடி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள இன்னொரு நாடு இருக்குது ஏதோ ஒரு அரவைது கால்வேர் கஞ்சி கொடுப்பாங்க இங்கே அதுவும் இல்லை இவர்கள் துரத்தப்பட்டு எங்கே போகிறோன்னு தெரியாது எங்கே இருக்கிறோன்னு தெரியாது சிதறி போனவர்கள் சொன்னால் தனித்தனியாக பீஸ் பீஸாக பஞ்ச் பஞ்சா போகிறது இல்லை எங்கே போகிறோன்னு தெரியாது அடுத்த நேரம் உணவு எங்கே வரும் தெரியாது என் நான் ஆசையை வளர்த்த மகன் எங்கே இருக்கிறான் மகள் எங்கே இருக்கிறான் மனைவி எங்கே இருக்கிறான் கணவன் ஒன்றும் தெரியாது அப்போ என்ன செய்யணும் அவங்க அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கணும் ஐயோ நம்ம நல்லா தானே இருந்தோம் ஏசு ஏசுன்னு சொல்லி இந்த ஆளுக்கு இந்த அப்போஸில் சொன்னதை கேட்டு வீட்டில் இருந்த சொத்தெல்லாம் வித்து விற்று அவங்களுடைய பாதத்தில் வச்சு ஜோ ஜிட்டு இருந்தப்ப எல்லாம் போச்சே தூஷிச்சிருக்கணும் பின்வாங்கி இருக்கணும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போஸருடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்துல ஒன்றிலிருந்து ஒரு நாலு வசனம் வாசிச்சு பாருங்க அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை எப்படி அந்த மன தைரியம் வருது அங்க போய் சுவிசேஷம் சொன்னா தானே பிரச்சனை எப்படி அந்த மன தைரியம் வருது ஏன்னா அவர்களை நடத்தினவர்களும் அவர்களை கற்பித்தவர்களும் அவர்கள் கற்றுக்கொண்டதும் அவர்களை கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தி இருந்தது அடுத்து சொல்கிறது பாருங்க ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு கர்த்தர் மேலே நாம் பிரியமாய் இருக்கிறேன் பற்றுதலாக இருக்கிறேன் என்ற மனதி நிமித்தம் ஒருவன் பாடுபட்டு அதுக்காக அடிக்கப்பட்டு அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என் பிள்ளை பார் எவ்வளோ தூரம் எனக்காக கஷ்டப்பட்டு நாமத்திற்காக காத்திருக்கிறான்னு கர்த்துடைய மனம் சந்தோஷப்படுமா வேதத்தில் நிறையா இப்படிப்பட்ட துன்பங்களை நம்ம பார்க்குறோம் சிலர் எங்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்களை எங்களுடைய ஜாதியிலிருந்து விலக்கி வைத்து விட்டார்கள் இருந்து விலக்கி வச்சுட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்களுடைய உறவினர்கள் யாரும் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க எங்கள் கூட பேச மாட்டாங்க எங்கள் கூட பழக மாட்டாங்க ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க நாங்கள் கிறிஸ்துக்காக தனியாக இருக்கிறோம் என்னையா செய்வதுன்னு கேட்பாங்க அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற சொல்லித்தரணும் உங்களுக்கு நீங்கள் பாடுகளை படத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் விரட்டுவாங்க அவமரியாதை பண்ணுவாங்க இந்த மதத்தை எங்கிருந்தோ வந்ததை நீ வந்து ஏற்றுக்கொண்டு வந்து விட்டாய் என்று உறவினர்கள் கூட மதிக்க மாட்டாங்க சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவி நிமித்தம் பாடுகளை படணும் அப்போ நம்ம கிறிஸ்துவிடத்தில் இடத்தில் கற்றுக்கொள்ளும்போது பாடுகளை பட வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளணும் அதை விட்டுட்டு இயேசுனா கிட்ட வந்தா தலவிலே குணமாக்குவார் காய்ச்சலை குணமாக்குவார் அப்புறம் வந்து நமக்கு நமக்கு என்ன கேட்குற தருவார் செழிப்பை தருவார் ஒரு வீடு இருக்கணும் நாலு வீடாக மாற்றித்தரோம் இது என்னது இதுக்காகவா இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு வீட்டை நாலு வீடாக பெருக்கறதுக்காகவா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறணும் கர்த்தருடைய வருகைக்காக பூமியில் எல்லாம் கர்ப்பவேதனைப்படுது நம்ம கர்ப்பவேதனைப்படணும் அது கலைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே வந்து உட்காந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பேரை வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல 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 வீடு வாங்கிருவிங்க கார் வாங்கிடுவீங்க பங்களா வாங்கிடுவீங்க பணம் வாங்கிடும் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு கூட்டிடுவோம் வந்து சொல்கிறாங்க கர்த்தனை ஆசீர்வதித்த போது பாருங்கள் அங்கே செல்ஃபோனில் திடீர்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டங் 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 சத்தம் கேட்குது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வங்கியிலிருந்து உங்கள் பேரில் இவ்வளவு டெபாசிட்டாக இருக்குது டெபாசிட்டாக இருக்கும் வருது ஜபத்தினுடைய வல்லமையை பார்த்தீங்களா அப்படின்னு அப்போ இவனுடைய புத்தி இவனுடைய எதிர்பார்ப்பு இவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஜபத்துக்கு ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போதே அந்த ஜபக்கூட்டத்தில் வந்து அந்த ஊழியர் பேசினாலே என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நிரம்பி வழியும் நினச்சா நான் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் என்னுடைய வாழ்க்கை பெருசாகும் அதுக்கு தானே அப்ப அப்போ இவங்களை வச்சு என்ன செய்கிறது கர்த்தர் நிரந்தரமாய் ஒரு ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு அல்ல கிறிஸ்துவோடு வாழ்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அடுத்து காரணம் பாடுகளின் பலன்களை அவர்கள் அறியாமல் இருப்பது பாடுகளுடைய பலன் என்ன நமக்கு தெரியணும் வெறும் பாடுபடுகிறோம் பாடுபடுகிறோன்னு சொல்கிறோமே கிறிஸ்துவுக்காக அந்த பாடுபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அது தெரிஞ்சிருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடுகள் இருக்கிற இடத்த நீங்கள் தேடியே போவீங்க வரட்டும் அந்த பாடு தானே எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒன்று என்ன நடக்குமா மகிமையின் கூறுதல் உண்டாகும் கர்த்தருடைய மகிமையை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் தேவனுடைய மகிமையினுடைய சந்தோஷம் அது நமக்குள்ளே உண்டாகும் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு ஆகிய வசனங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய அவரோடு கூட பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் எது சந்தோஷப்படணும் நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் கிறிஸ்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்தவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அவர் வானத்தையும் பூமியும் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதா அல்லது பரலோகத்தில் அவருக்கு மகிமை இருக்கிறது என்பதா அது எல்லாவற்றை விட கிறிஸ்து மனிதர்களுக்காக பாடுபட்டார் என்பது தான் பரலோகத்தில் மற்ற தூதர்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அந்தஸ்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள் தான் கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றை விட உயர்த்தி வைத்திருக்கிறது அதான் உண்மை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நாம் பட்ட பாடுகள் பட்டு பாடுகளின் நிமித்தம் ஆவிக்குரிய உலகத்தில் பரலோகத்தில் ஒரு பெரிய பங்கை பெற்றிருக்கிறேனே அந்த பாடுகளின் பலனை உங்களுக்கு பங்காய் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை ஆண்டவர் நீங்கள் உட்காந்துருக்க சேரு நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பரலோகத்தில் இருக்க தங்கம் பரலோகத்தில் அதில் எனக்கு பங்குதாங்க ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய கனத்திலும் பாடுகளிலும் பங்கு தருகிறேன் ஏனென்றால் இது எனக்கு சொந்தமானது இதில் எனக்கு சொந்தமானவர்கள் இதற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்றார் பதினாலாவது வசனத்தில் சொல்றாங்க நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்யவான்கள் ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் பார்த்தீங்களா அவர் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நம்மை அவர் பங்குதாரர்களாக நியமிக்கிறாராம் ரெண்டாவது பலன் என்ன கிறிஸ்துவுக்கு பாடுபடுறதுனால வேதம் சொல்லுது பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாராம் அது அவர் அவர்களுக்கு பண்ணி இருக்கிற ஒரு வாக்கு தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இன்றைக்கி நமக்கு என்ன தராங்கன்னா பாடே வராது பாடுகள் வந்தால் உபத்திரவங்கள் வந்தால் நீங்கள் விசுவாசிக்கலன்னு பொருள் ஏங்கிட்டே சொல்லியிருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னால் உங்கள் மூலம் ஊழியத்துக்கு வந்தவங்க கூட உங்களுக்கு பின்னால வந்தவங்க கூட பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வச்சுருந்து எப்படிலாம் சேர்த்துருக்குறாங்களே ஏன் நீங்கள் இன்னும் ஒன்றும் சம்பாதிக்கலை ஏன் ஒன்றும் சேர்க்கலை அப்படின்னு கேட்பாங்க வேதம் சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து பல பேருடைய நினைப்பு அப்படித்தான் அப்படி ஒருவேளை நம்ம வசதி இல்லைன்னா எங்கேயோ தப்பு இருக்குது இவருடைய விசுவாசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்குது கர்த்தர் இவரை நம்பவில்லை இவர் சபிக்கப்பட்ட ஆள் அதனால்தான் ஒன்றும் விளங்கலை சபை பெருகலை பணம் இல்லை ஒரு இவ்வளோ நாள் உழிஞ்சது ஒரு வீடு இல்லை வாசல் இல்லை கார் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற மென்டாலிட்டி மைண்ட் செட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவன் எளிய ஊழியனாக இருக்கிறான் எளிய நிலைமையில் இருக்கிறான் என்பதற்காக அவன் சபிக்கப்பட்டவன் பின்னால் வந்தவங்களாம் பாருங்கள் பங்களா வச்சு கார் வச்சு எனக்கு தெரியும் ஒரு நாலு வார்த்தை பிரசங்கம்னு தெரியாமல் வந்தவங்க மேடையை பார்த்தா பயந்து விழுந்தவங்க அவர்களெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கொண்ட போது இன்றைக்கி பெரிய பெரிய மாட மாளிகைகள் நிறைய கட்டிடங்கள் நிறைய வசதிகள் பெருக்கி கொண்டிருக்கிற பார்க்குறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே சொல்லியிருக்கிறார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுகள் படணும் ஆனால் சொல்லி சொல்லித்தரவங்க கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது நீங்கள் பாடுபட்டால் அவிசுவாசி உங்கள் விசுவாசம் இல்லை கர்த்தரால் சபிக்கப்பட்டவங்க குறையுள்ளவர்கள் தான் உங்களால் எதையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வேதத்தில் இயேசு சொல்கிறார் பாருங்க நீ படப்போகிற பாடுகளை குறித்து இது யார் சொன்னால் ஏசு சொன்ன வார்த்தை நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பார்த்திங்களா கர்த்தர் ஒரு மனுஷன் வரும்போதே நீ என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் பெரிய பெரிய பங்களாக்களை தருவேன் பணத்தை தருவேன் பேங்க் பேலன்ஸ் அப்படிலாம் சொல்லலை உனக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறேன் உங்களில் கொஞ்சம் பேரை உங்கள் சபையில் கொஞ்சம் பேரை ஜெயிலில் போடுவானுங்க அந்த பாடுகளை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே உங்களை பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகவே முடிவு பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்போ பரலோகத்தில் ஒரு ஜீவ கிரீடம் அந்த கிரீடம் என்பது பரலோகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஸ்தானத்தையும் விசேஷித்த ஒரு அடையாளத்தையும் அது நமக்கு காமிக்குது அவள் கிரீடம் அப்படின்னு சொன்னால் ஒரு விசேஷித்த அதிகாரம் பெற்றவர்கள் பரலோகத்தில் ஒன்றைய ஒரு விசேஷித்த அதிகாரம் பெற்ற ஒரு ஸ்தானத்தில் நான் வைப்பேன் ஜீவ கிரீடத்தை ஜீவ கிரீடம்னா அந்த கிரீடம் அஞ்சு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் இருக்கும் அப்புறம் அடுத்தவன் தலைக்கு அப்படிலாம் கிடையாது உலகத்தில் இங்கே பார்க்குற பதவி மாதிரி இந்த கிரீடம் இந்த கிரவுன் என்பது நித்திய காலமாய் உனக்கு தரப்படும் யாருக்கு பாடுகளை படுகிறவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க தேடி தேடி போய் பாடுகளை சேகரம் பண்ணியிருக்கிறாங்க பாடுகள் வருமா போகலாம் அந்த இடத்துல பார்த்துருவோம் அப்படின்னு போய் பாடுகளுக்காக எதிர்கொண்டு போன காரணம் இதுதான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பின்னால் என்ன நடக்கணும்னு தெரியாதப்பா ஜீவ கிரீடம் உன் தலையிலே கொண்டு வந்து வைக்கப்படும் நித்திய ஜீவ கிரீடம் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இரத்த சாட்சிகளின் புஸ்தகத்தில் வாசித்தேன் ஒரு கம்யூனிச நாடு பல்கேரியாவா அல்லது ரஷ்யாவா என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சைபீரியா காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான குளிர் அங்கே இருக்கும் அதில் ஒரு பத்து கிறிஸ்தவ போதகர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு அவங்கள வந்து கொல்லணும் அப்போ அவர்களை மறுதளிக்க சொல்கிறாங்க நீ கிறிஸ்தவ மறுதளிச்சிரு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள் இனி இந்த மத பிரச்சாரம் தேசத்தில் பண்ண மாட்டேன் சபையில் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவங்கள துன்புறுத்திகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அதை மறுதளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பத்து பேரை ஒரு நாள் இரவிலே அந்த கடும் குளிர் இருக்கிற பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அப்படி புதையும் அவ்வளோ பனி அந்த பனி நிறைந்த சைபீரியா காடுகளில் அங்கே அந்த மிலிட்ரி முகாம் போட்டிருக்கிறாங்க கேம்ப்பு அங்கே இவர்களை இழுத்து கொண்டு வந்து எதிர்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு போட்டு இராணுவ வீரர்கள் குளிர் காய்ந்து கொண்டு கையெல்லாம் அப்படி வச்சுட்டு நல்ல நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது தூரத்தில் இவர்களை முழங்கால் போட வச்சுருக்கிறாங்க பனி விழுந்து கொண்டு இருக்கிறது அங்கே அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறவன் சொல்கிறான் கன்ன வச்சுக்கிட்டு சொல்கிறான் பாருங்கள் இந்த இடத்துல நெருப்பு இருக்குது நீங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறதா இருந்தால் நீங்கள் இங்கே வந்துடலாம் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னால் அங்கேயே இருந்து உறைந்து செத்துப்போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தானான் இது நடந்த சம்பவம் போட்டிருக்கு அப்பொழுது ஒருவரும் அசையவில்லை அப்படியே நிற்கிறாங்க முதல்ல ஒரு ஆள் செத்து விழுந்தார் கீழே கையெல்லாம் மறக்கட்ட மாதிரி ஆகி அப்படியே மறித்து மூக்குலையெல்லாம் ரத்தம் வந்து அவருடைய இரத்த குழாய்கள் விடித்து ஒரு போதகர் மறித்தார் அடுத்தவர் திரும்பி பார்த்தா அவரும் பேசாமல் இருந்தார் ரெண்டாவது ஆள் மறித்தார் மூணு நாலு இப்படி ஒவ்வொன்றா ஒரே ஒரு ஆள் மாத்திர நடுவில் இருக்கிறவன் அப்படியே அவனுடைய மனது ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் வேதனை செத்துப்போனால் என்ன ஆகும் மறித்தால் என்னாகும் அப்படின்னு யோசிச்சு கடைசி நிமிஷத்தில் நான் மறுதளிக்கிறேன் ஐயா எனக்கு தாங்க முடியல அந்த உபத்திரவம் என்று சொல்லி வேகமாக ஓடி வந்து அந்த நெருப்புக்கு முன்னால் முழங்கால் போட்டு என்னை எப்படியா காப்பாத்திடுங்க என்னால அந்த குளிர் தாங்க முடியலன்னு சொன்னான் அவன் ஓடி வந்த அதே நேரத்துல இந்த ராணுவ முகாமில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரி அவர் ஓடி போய் இவன் முழங்கால் போட்ட இடத்துல அவர் போய் முழங்கால் போட்டார் முழங்கால் போட்டு அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் இங்கே சாகிறேன் என்று சொல்லி அங்கே முழங்கால் போட்டு மடித்தானான் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் தன்னுடைய காரியத்தை சொல்லியிருக்கிறார் நான் இங்கே பார்த்து கொண்ட போது என் கண் திறக்கப்பட்டு பத்து கிரீடங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு இவங்க பத்து பேர் முழங்கால் போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த நடுவில் இருந்தவனுடைய தலைக்கு மாத்திரம் அந்த கிரீடம் வருவதும் போவதும் மேலே வருவதும் கீழே போவதும் இம்மாறி மாறி 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 வந்து கொண்டிருந்தது எனக்கு என்னமோ நடக்கிறது என்று பார்த்தேன் அதே மாதிரி இவனுடைய மனம் அங்கே அலை பாய்ந்து கொண்டிருந்தது போயிடுமா போயிடுமா நினச்சான் அப்போது அவன் தப்பிச்சு போய் விடுகிறேன் என்று வந்தபோது அந்த கிரீடம் மறுபடியும் வானத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அதை வாங்கி கொள்ள நான் போய் அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டேன் என்று சொல்லி அவரும் தரையில் விழுந்து மறித்து போனாராம் அப்போ பாருங்க கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு கர்த்தரிடத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுத்தரும் என்று சும்மா நாங்களா சொல்லலை ஏசு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நீ முடிவு பரியந்த உண்மையாக இருந்து இந்த உபத்திரவங்களின் பாடுகளை நீ அனுபவித்தால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் இந்த இந்த வாக்கு தத்தம்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம வாக்கு தத்தம்லாம் வேற பாருங்க அடுத்து சொல்லுகிறது உபத்திரவப்படுகிறவன் மாம்ச இச்சைகளில் இருந்து விலகியிருப்பான் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டவராக பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள் பாடுபடணும் கஷ்டப்படணும் தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்திலே கிறிஸ்துக்காக பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் பார்த்தீங்களா ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ இந்த பாவத்திலிருந்து ஒரு நாள் நல்லா இருக்கிறேன் ஒரு பிரசங்கம் கேட்டால் நல்லா இருக்கிறேன் அப்புறம் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளே போய் விழுந்துடுறனே மறுபடியும் போய் ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்குறனே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு நிரந்தர விடுதலையே கிடைக்காதா அதுக்கு இவர் ஒரு சீக்ரெட் சொல்கிறாரு கிறிஸ்துவினால் வருகிற உபத்திரவங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டால் மனுஷராலும் உலகத்தாலும் உண்டாகிற இச்சைகளிலிருந்து தப்பித்து நீங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள் நம்ம அந்த பாடு இல்லாத சுகபோகமான வாழ்க்கைய கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டே தேடுறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கிறது வேதம் சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் சுகபோகமாக வாழ்ந்தீங்கன்னா உயிரோட செத்தவங்க பாடுகளை விரும்பி ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா சுகபோகமாய் வாழும்போது அவர்கள் பல்வேறு விதமான இச்சைகளிலும் பாவங்களிலும் பிடிக்கப்பட்டு அதில் உழன்று போராடிக்கொண்டே இருப்பார்கள் போராடிக்கிட்டே ஆனால் வேதம் சொல்லுது இந்த உலகத்தில் ஒருவன் பாவத்திலும் இச்சையிலும் இருந்து அந்த சுபாவங்களிலிருந்து ஓய்ந்திருக்க முடியுமா அதை விட்டுட்டு இருக்க முடியுமா முடியும் அவன் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கிறிஸ்துவுக்கு ஏற்றுக்கொள்ளும்போது என்று பேதுரு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாடுகளுடைய பலன் கிறிஸ்துவனுடைய பிரியம் நம்ம மேலே உண்டாகுமா எனக்காக எவ்வளோ பாடுபடுறான் என்னுடைய வசனத்துக்காக இவ்வளோ சாட்சியாக இருக்கிறான் என்று கிறிஸ்துவனுடைய பிரியம் உண்டாகும் ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பது அடுத்து பாருங்க அவரோட பாடுபடுபவன் அவரோட ஆளுகையும் செய்வான் கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து அதிகாரத்தை பெற்று ஆளுமை செய்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அவங்க எப்படி இருப்பாங்களாம் ரெண்டு திமுத்தவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவரோட கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோட கூட ஆளுமையும் செய்வோம் பார்த்தீங்களா கிறிஸ்து ஆளுமை செய்யும்போது நாமும் அந்த ஆளுமையிலே ஒரு பங்கை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுது அடுத்த காரியம் பாருங்க நம்ம இந்த பாடுகளை குறித்து அவைகளை ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திறந்த வாசல்களில் மாத்திரமல்ல இடுக்கமான வாசல்களிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம் நம்ம நம்ம என்னென்னா திறந்த வாசல் எல்லாம் வசதியாக இருந்தால் தான் ஊழியம் செய்வோம் இல்லாட்டா செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம் அப்போ இந்த இடுக்கமான இடங்களை கடக்க நேரிடும்போது நம்ம பயந்து சோர்ந்து சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அந்த நாட்களை பாருங்கள் இப்போ பாருங்களேன் நம்ம வழியை விசாலம் பண்ணிக்கொள்ளத்தான் நம்ம விரும்புகிறோம் வேதம் சொல்லுகிறது பர்லவத்துக்கு போகிற பாதை வழி இடுக்கமானது அதை கண்டுபிடிக்கிறவர் வெகு சிலர் இப்போ சிலர் கண்டுபிடிச்சுறாங்க தான் பல்லவத்துக்கு போகிற பாதை ஆனால் வழி இடுக்கமாக இருக்குதே என்ன செய்யலாம் இடிச்சு பெருசாக்கிறோமா அப்படின்னு அதுக்கு முற்படுகிறதை பார்க்குறோம் அப்போ நமக்கு திறந்த வாசல் இருந்தால்தான் அதில் ஊழியம் செய்வோம் சில இடத்துல திறந்த வாசல் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா குறுகின கதவுகள் இருக்கும் இடுக்கமான வாசல் இருக்கும் ரெண்டையும் சமமாய் பாவிக்கணும் அப்படிப்பட்டவர்களான் சோறுக்குள்ள போக மாட்டாங்க வேதம் அப்படி சொல்லுகிறது திறந்த வாசலை உண்டாக்குறதுக்கு நாமளே என்ன செய்வோம் பாருங்களேன் கவர்மெண்ட்டை மாற்றணும் அதுக்காக ஜபம் அதற்காக ஃபாஸ்டிங் ஏன்னா தேசத்தில் அப்படியே நமக்கு நல்ல சுமூகமான சூழ்நிலை இருந்தால்தான் நாங்கள் ஊழியம் செய்வோம் என்பது போல நாமாய் நம்ம சில காரியங்களை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை இன்னும் சில சமயத்தில் பாருங்கள் ஒரு தவறான ஆளுமைகள் தேசத்தை பிடித்து விட்டால் நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி அதுக்காகலாம் நம்ம ஜோம் பண்ணுகிறோம் அதை மாற்றணும் அப்படின்னு ஜோம் பண்ணுகிறோம் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பாதுகாப்பு என்பது கர்த்தரிடத்தில் வரு இருக்கிறது கர்த்தர் அரசாங்கத்தை வச்சு உங்களை பாதுகாப்பேன்னு எங்கேயுமே சொல்லலையே உனக்கு சாதகமான அரசாங்கத்தை கொடுத்து அந்த அரசாங்கத்தினால உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லலையே சபைகளை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் அரசாங்கத்திட்டையும் கொடுக்கலையே சபைகளை பாதுகாக்கிற பொறுப்பையும் தன் ஜனத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார் அதனால்தான் ஆதி அப்போசலர்கள் எங்கேயுமே வந்து ஆட்சியாளர்களைப் பற்றியோ இருக்கிற உபத்திரவ காலத்தை மாற்றும்படிக்கோ முடிக்கோ எங்கேயும் அவங்க ஜோபம் பண்ணல அவர்கள் திறந்த வாசலை எப்படி சாட்சியாக இருந்தாங்களோ அடைக்கப்பட்ட வாசலை அப்படித்தான் சாட்சியாக இருந்தார்கள் அவர்கள் கொஞ்சம் கூட அதில் சோர்ந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு தீமுத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் பாருங்கள் பவுலுடைய குறுகிய வாசல் அல்லது இடுக்கமான வாசல்ல அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிறது வேதம் இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எவ்வளோ பாடுகள் எவ்வளவு போராட்டங்கள் ஒரு பெரிய பட்டியலே சொல்வார் பாருங்களேன் ரெண்டு குருந்தியன் புஸ்தகம் பதினோராது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இதெல்லாம் பவுல் செய்த இடுக்கமான வாசல் ஊழியங்கள் அத்தையினே போன்ற பட்டணங்களை பாருங்க திறந்த வாசல் ஜனங்கள் வந்து ஆவலாக கேட்டாங்க அதிலையும் ஊழியம் செய்ய தெரிந்தது இருக்கு இடுக்கமான வாசல்கள்லையும் அங்கே எப்படி ஊழியம் செய்தாரோ அதே உற்சாகம் மாறாமல் இங்கேயும் அவர் செய்கிறதை பார்க்குறோம் ரெண்டையும் சமமாக பாவித்தார் ரெண்டு குருந்தியன் புஸ்தகம் பதினோராது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வரைக்கு உண்டான வசனங்கள் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகமில்லையா புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிக அதிகமாய் காவல்களிலே கட்டப்பட்டவன் அது அநேகந்தரம் மரண அவதியிலே அடிக்கப்பட்டவன் பவுல் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவுக்கு பாடுபடலையா எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறேன் அநேகம் தரம் மரண அவதியிலே நான் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது தடவை நாற்பது நாற்பது சவுக்கடியாக அஞ்சு தடவை அடிக்கப்பட்டவன் யூதர்கள் நாற்பது அடி அடிக்க மாட்டாங்க அதில் ஒன்று குறைச்சி தான் அடிப்பாங்க ஏன்னா சட்டத்துக்கு மேலே நம்ம அடிக்கும்போது எண்ணிக்கை மாறி நாற்பதுக்கு மேலே அடித்தா அது நியாயபரமான சட்டத்தை மீறின செய்கியாக கருதப்படும் அதனால் முப்பத்தொம்பது தான் அடிப்பாங்க அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் ஐந்து தடவை என்னை மிலாறுகளால் சவுக்குகளால் அடித்தார்கள் மூன்று தடவை மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன் மிலாறுனா சவுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரப் இது மாதிரி தொங்கும் பிரிவு பிரிவாக தொங்கும் அந்த கத்தி ஒரு இரும்பு சுருள் வச்சுருப்பே வைப்பாங்க பாருங்கள் ரிப்பன் ரிப்பனாக தொங்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி சவுக்குகள் நிறைய தொங்கும் அந்த மிலாறுகளால் நான் அடிக்கப்பட்டேன் ஒரு தடவை என் மேலே கல்லெறிந்தார்கள் கல்லெறியுண்டேன் மூன்று தடவை கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ரா முழுவதும் போக்கினேன் கடலில் விழுந்து அலைக்கு நடுவில் கடலுக்குள்ள ஒரு நாள் முழுசும் தவிச்சிக்கிட்டு இருந்தாராம் என்ன கொடுமை பாருங்கள் அடுத்து பாருங்கள் அவர் சொல்கிறாரு நான் இதற்காகவே ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களினால் உண்டான தோஷங்களிலும் அப்புறம் வனாந்திரத்திலே உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்திலே உண்டான மோசங்களிலும் அவருடைய பட்டேல் பெருசாக போதும் இதில் இல்லாம நான் ஊழியம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அதிக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் அவர் விசாலமான வாசலில் இல்ல இடுக்கமான வாசல்களிலும் நான் கர்த்தருக்குன்னு அதே சந்தோஷத்தோட ஊழியம் செய்திருக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதும் இல்லை நம்ம அந்த வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இதை தாண்டி வேற எதை கேட்கவும் நம்ம இல்ல ஆனால் இயற்கையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகளை அந்த காலங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் போது எல்லாரும் அப்படி தான் சந்தித்து போகணும் பவுல் மாத்திரைல அப்படி சந்திக்க நேரிடும்போது அது நமக்கு மனச்சோர்வை உண்டாக்கி விடுகிறது என்னடா நம்ம போகிற இடத்துலலாம் அடி கல்லவுட்டு அடிக்கிறாங்க சுய ஜனங்கள் பகைக்கிறாங்க அந்நிய ஜனங்கள் பகைக்கிறாங்க பட்டணத்தில் போனால் அடிக்கிறான் வனாந்திரத்தில் போனால் அடிக்கிறான் திருடன் பார்த்தா என்னை அடிக்கிறான் சவுக்கில் அடிக்கிறாங்க மிலாறுகளில் அடிக்கிறாங்க சோர்ந்து போகலை பாருங்கள் காரணம் என்னென்னா இதெல்லாம் எங்களுக்கு மகிமையை உண்டு பண்ணும் கிறிஸ்துவின் நிமித்தம் இதை ஏற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் கர்த்தரைகளை அழைத்திருக்கிறார் என்கிற பரிபூர்ணமான நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி கொண்டால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சாட்சியாக நிற்க முடியும் சோர்வில்லாத ஒரு ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும்போது அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருப்பதனால சந்தோஷப்படவும் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது அதனால் நீங்கள் கர்த்தருக்கென்று நன்மைகளை அனுபவிக்க மாத்திரமல்ல தீமைகளை பொறுத்து கொள்ளவும் பாடுகளை சகிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மனநிலையை நீங்கள் வளர்த்து கொண்டால் பாடுகள் வரும்போது அதை பார்த்து பயப்படவோ பின்வாங்கவோ மனத்தளர்ச்சி அடையாமல் சோர்ந்து போகாமலோ நீங்கள் இருக்க முடியும் வேதம் சொல்லுது பாருங்கள் ரோமருடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் அதில் பதினெட்டாவது வசனம் சொல்லுது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல இந்த காலத்துல கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடு இனிமேல் நமக்கு நம்மிடத்தில் வெளிப்பட போகிற தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல இந்த மனநிலை இந்த மன ஓட்டம் இந்த மன எண்ணம் நமக்குள்ளே இருந்தா கிறிஸ்துவுக்காக வருகிற எந்த போராட்டத்திலும் சோதனைகளிலும் தளர்ச்சியிலும் வறுமையிலும் புறக்கணிக்கப்படுவதிலும் உங்களை கிறிஸ்துவின் அன்பு விட்டு எவரும் பிரிக்க முடியாது மாத்திரமல்ல உங்கள் இருதயத்திலும் தேவ சமாதானம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் மனச்சோர்வு நமக்குள்ளே வரவே வராது இன்றைய தினத்தில் கர்த்தனமோடு நிறைய பேசி பேசியிருக்கிறார் ஊழியத்தில் சோர்ந்து போனவங்க இதை கேட்டிருக்கீங்க கிறிஸ்துக்காக குடும்ப வாழ்க்கையில் பாடுகளை படுகிறவர்கள் இதை கேட்டிருக்கிறீங்க பாரத்தோடு இருந்தவங்க கேட்டிருக்கிறீங்க திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காக செலுவிலே வெற்றி சிறந்தவர் இக்காலத்தின் பாடுகள் இனிமேல் நீங்கள் பெறப்போகிற தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க நல்ல நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அவருக்காக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் அவர்கள் மேல் இருக்கிறார் நம்முடைய தலைகளை தாழ்த்தி சின்ன ஜோம் பண்ணுவோமா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதியும் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை எங்கள் வாலிபர்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பல சமயங்களில் வாழ்க்கை குறித்து வெறுத்து வாழ்க்கை குறித்து மனச்சோர்வு அடைந்து துன்பத்திலும் துயரத்திலும் உபத்திரவத்திலும் என்ன இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வேறொரு வாழ்க்கையில் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பனோ என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு போனதற்கு காரணம் பாடுகளை குறித்த அவர்களுக்கு ஒரு விசாலமான ஞானம் இல்லாமலும் பாடுகளை குறித்த வாக்கு தத்தங்களை குறித்த தெளிவான ஒரு சிந்தனை இல்லாததிலும் கிறிஸ்துக்கென்று பாடுபடுவது சந்தோஷம் என்கிற மனப்பான்மை இல்லாததினால்தான் அந்த மனச்சோறு வருகிறது என்று அறிந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக இந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்துவதாக எந்த சூழ்நிலையிலும் திறந்த வாசலிலே மாத்திரமல்ல அடைக்கப்பட்ட வாசலிலும் இடுக்கமான வாசலிலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று மனோ ரம்மியமாக இருக்க கர்த்தரவர்களுக்கு உதவி சேйдаறலும் பவுல் சর্ণதே போல நான் எந்தச் சூழ்நிலையிலும் மனோ ரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்றாரே அந்த வார்த்தைகளின்படி முறை பிள்ளைகளை மனோ ரமியாக இருக்க நீர்அவர்களுக்கு உதவி செய்தறலும் கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேราย ஆசீர்வதியும் அவருடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை சீகிரம் கொண்டுவாரும் பாடுகளிலே அவர்கள் தங்களுடைய உத்தம தன்தையும் உண்மை தன்தையும் நிரூபிக்க நீர்அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தித்தார் அசையாத உறுதியான விசுவாசத்தை அவர்களுக்களே உறுதிப்படுத்தித்தார் எல்லா மகிமையினாலும் அவர்களை பாடுகளை சகித்துக்கொள்ள பலனை கட்டளிட்டரலும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார் மனம் தளராதிருங்கள் நம்ம மனதுக்கத்தோட வேதனையோடு கர்த்தருக்கு பாடு சகித்தால் ஏற்ற காலத்திலே நன்மை அறுவடை செய்வோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவரை மீறியும் நம்ம வாழ்க்கையில் எந்த அசம்பாவிதமும் விடாது வருகிற பாடுகளும் சோதனைகளும் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய மகிமையையும் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கனத்தையும் பரலோகத்திலே மிகுதியாக பெருகப்பண்ணத்தான் என்கிற நம்பிக்கையை ஆழமாக வளர்த்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்து காப்பாராக ஆமை சகோதரர் வின்சென்ட் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் சகோதரர் வின்சென்ட் அவர்களின் யூடியூப் செய்து கொண்டு செய்து கொள்ளுங்கள் வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும் கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக